நேர்கள் அனைவரையும் ஜெயாப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் தற்போது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நாட்டில் பரபரப்பாக தற்போது தேர்தல்களெல்லாம் முடிந்திருக்கிறது மக்களவையில் மகுடம் போகிற யார் என்கின்ற ஒரு கிட்டத்தட்ட அந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் இப்போ எக்ஸிட் போல் அப்படிங்கிறது அதாவது தேர்தலுக்கு பிந்தைய வாக்காளர்களுடைய மன ஓட்டங்களை அலசி ஆராய்ந்து முடிவுகள் தற்போது வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் அது எவ்வளவு துல்லியமானது என்பது இது இதுகாரம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் மக்களுடைய மனோநிலை மாநில அளவு இவைகளெல்லாம் கணக்கிட்ட அளவிலே வராத பட்சத்திலும் கூட அந்த கணக்கீடுகளில் பல முரண்களையும் நாம் பார்க்க முடிகின்றது குறிப்பாக இதுகாரம் வந்த ஒவ்வொரு தொலைக்காட்சியிலுமே என்டிஏ மிக அதிகமாக வாக்குகளை பெறலாம் இடங்களை பெறலாம் என்றெல்லாம் ரிப்பப்ளிக் தொலைக்காட்சி டைம்ஸ் நவ் போன்றவைகள் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே சமயம் இதுகாரம் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் அதாவது இந்தியா முழுவதும் எடுக்கப்பட்ட சர்வேயில் கடைசியாக தற்போது வந்திருப்ப கருத்தில் அறுபத்தி ஓர் இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலைவும் பிஜேபி என்டிஏ முப்பத்தி ரெண்டு இடங்களும் என்று இந்தியா தொலைக்காட்சி அதாவது இந்தியா டுடே தன் கருத்தை தற்போது தெரிவித்திருக்கின்றது ஆக இதையெல்லாம் நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்தாக எடுத்து விட முடியாது ஏனென்றால் தொலைக்காட்சிகளில் இப்பொழுது வாக்குப்பதிவுகள் முடிவு பெற்ற பின்பு மக்களின் எதிர்பார்ப்புக்கு போடுவதாக அமைகிறது இந்த முடிவுகள் உண்மையிலே எப்படி இருக்கின்றது இவைகள் எப்படி போகின்றது நான்காம் நிதி என்று பேசுவதற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் எங்களோடு இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் வாங்க அரசியல் விமர்சகராக தோழர் நாகராஜ் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயா ரவி ரங்கராஜ் அவர்கள் எங்களோடு இணைகிறார் எமது தொலைக்காட்சியினுடைய வெளிப்புற படப்பிடிப்பினுடைய பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணனும் இணைந்திருக்கிறார் ஐயா ராமகிருஷ்ணன் வாருங்க ராமகிருஷ்ணன் சார் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு முடிவுகள் முன்பின் முரணாக இருக்கின்றது இந்தியா டுடே தற்போது போட்டிருக்கிறது எழுபத்தி இடங்களில் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுற நேரத்தில் எழுவத்தி இடங்களில் என்டிஏ கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணி முன்னிலும் அறுபத்தைந்து இடங்களில் என்டிஏ அப்படிப்பட்ட ஒரு நெருக்குவட்டான நிலையை இந்தியா டுடே இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய செய்திப்பதிவுகளை ரிப்பப்ளிக் டைம்ஸ் நவ் இந்தியா ஆஜிதக் போன்ற தொலைக்காட்சிகள் பிஜேபி க்கு ஆன முன்னூத்தி இடங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த முரண்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஒரு நீண்ட நெடிய அனுபவத்தில் ராமகிருஷ்ணன் உங்கள்கிட்ட கருத்தை நான் கேட்குறேன் ஐ திங்க் நீங்கள் முதல்ல இந்தியாவிலே இந்தியா அவங்க அந்த அந்த அரசியல் கூட்டணி அதிக இடங்களில் பெற்று இருக்கிறாங்கிறது ஐ திங்க் அவங்க தென் மாநிலங்களை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மற்றவர்கள் வந்து இந்தியா முழுவதும் எடுத்துட்டு போட்டுவிட்டு இருக்கிறார்களா இல்லை நம்ம அந்த இது இருக்கு அதனால் எப்படியும் எந்த தேர்தல்லையும் சில மாநிலங்கள் வந்து ஒரு அரசியல் கூட்டணிக்கு இதுவாக இருக்கும் எதுவாக இருக்கும் சில மாநிலங்கள் இன்னொரு அரசியல் கூட்டணிக்கு எதுவாக இருக்கும் இதுதான் இது பட்டு இப்போ வந்து இந்த தேர்தலில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்கள் வந்து அவ்வளவு ஈவன் ராஜஸ்தான் அப்படி இதெல்லாம் வந்து அவ்வளவு பாஜகவிற்கு மிக ஒரு பலத்த ஆதரவை கொடுத்த மாநிலங்கள் இந்த முறை அப்படி இருக்காது அப்படிங்கற ஒரு கருத்து வந்து ஒரு சாரா இருக்கு அதை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னு தெரியல இந்த நம்ம கருத்து கணிப்பில இந்த மாநிலங்கள்ல அதான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் சோ அதனால நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்லணும் பட் பொதுவா வந்து என்னன்னா பாஜக கூட்டணி வந்து அதிக இடங்களை பெற்று விடும் அதாவது அதிக இடங்கள் தான் அது மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கறது ஒரு அந்த பாயிண்ட் உட்ட அஹ் ஆறு மதா அதாவது முன்னணியில் இருப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது அதனால இது வந்து இந்த இதுல இப்போதைக்கு நான் வந்து முரண்பாடாக ஒன்றும் பார்க்கவில்லை இப்போ தொலை ராமகிருஷ்ணன் இப்பொழுது சவுத்துல பாத்தீங்கன்னா ஆந்திராவுல வந்து ஒரு கருத்து கணிப்பு தெரிவிக்கின்றது பதினெட்டுல இருந்து நியூஸ் எயிட்டீன் இருபத்தோரு இடங்களை என்டிஏ பெறும் என்பதை தெரிவிக்கிறார்கள் ஜெகன்மோகன் ஒரு எட்டு இடங்களில் அவர் முன்னிலை பெறுவார் என்றெல்லாம் முரணாக இருக்கிறது இருக்க இருபத்தி தொகுதிகளில் அவங்க பதினெட்டு உங்க எட்டு இருபத்தஞ்சிக்கு அஞ்சுக்கு மேலையும் காட்டுறாங்க அது முன்ன பின்ன இருக்கு ஆனாலும் இந்த லாஸ்ட் ஆஃப் வந்த ஃபிகர்ல எழுபத்தி ஓர் இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும் அறுபத்தி ஐந்து இடங்கள் பாரதிய ஜனதா என்டிஏ கூட்டணி என்டிஏ ஒட்டுமொத்தமாக என்டிஏ வரும் என்றெல்லாம் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அறுபத்தி ஐந்து பிஜேபி என்டிஏக்கும் எழுபத்தி ரெண்டு இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும் போட்டிருக்கிறார்கள் ஆக இது இதை போது இது தமிழ்நாடாக தெரியவில்லை இது ஆல் இண்டியா ஃபிகராக தான் தெரியுது மொத்தமாக நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் தற்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் எழுபத்தி ரெண்டு இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலையிலும் என் கூட்டணி அறுபத்தி ஐந்திலும் வருகிறது ஆக இது தமிழ்நாடு இந்த தென்பகுதியாக தெரியவில்லை தென்பகுதிகளும் சேர்த்து நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் எடுத்திருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கலாம் உங்களுக்கு அதுல வந்து இப்போ வட இந்தியா இதுல எந்த அளவுக்கு அவங்க அத இது பண்ணிருக்காங்க கவர் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் ஓகே அதனால அதுக்கு பிறகு இந்த நிலை இருக்குமே ஆனால் அப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் வச்சுக்கலாம் ஆனா நம்ம வந்து அந்த நீங்க சொன்ன அந்த நூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் எந்தெந்த மாநிலங்கள் அதாவது அதுல வட வட இந்திய மாநிலங்கள் எவ்வளவு இருக்கின்றன எவையெல்லாம் இருக்கின்றன என்றெல்லாம் நாம் அந்த தகவல்கள் தெரிந்தால் நம்ம ஒரு இப்பவே ஒரு கெஸ் பண்ணலாம் சொல்றது என்னன்னா எல்லாரும் வந்து ஒபனியன் போல் நடப்போது கேட்டா அது வந்து எல்லாம் மோடியோட ஒப்பீனியன் போல் அப்படின்னு ரொம்ப இதுவாக ஒரு சொல்றதுல ரொம்ப இந்தியல சொன்னாரு ரொம்ப அலட்சியமா சொன்னாரு அதை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய கணிப்பு படி அங்க அவருடைய கூட்டணி பீகார்ல இருபத்தி ஐந்து இடங்கள் வெற்றி பெறும் நாற்பது இடங்கள் இருக்கிறது அங்க நாங்க இருபத்தி ஐந்து இடங்கள் வெற்றி பெற்றுவோம் ஆகும்னு சொல்றாங்க அதனால இப்போ அந்த நீங்க நூத்தி முப்பது சொச்சம் சொல்றீங்க இல்லையா நூத்தி முப்பது சொச்சம் இல்ல எவ்வளவு அது தென் மாநிலங்கள் எவ்வளவு மற்ற மாநிலங்கள் அதாவது மற்ற பிராந்தியங்கள் அது கொஞ்சம் அந்த தகவல் நம்ம ஒரு 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 மாதிரி பத்து நாற்பது தொகுதிகளில் தற்போது இந்தியா டுடே தனது கருத்து கணிப்பில் தெரிவிக்கின்றது ஒரு ஒன்பது தொகுதிகள் தான் பிஜேபி அதாவது காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் வெற்றி பெறுவதாக பீகாரில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் நமக்கு இந்தியா டுடே காட்டுகிறது அதில் பிஜேபி இருபத்தி ஓரு இடங்களிலும் நிதிஷ்குமார் அதற்கும் சற்று குறைவாகவும் காட்டி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதை ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க

இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து இந்த பாஜகவை ஆதரிக்க வேண்டுமே இந்தியா எக்ஸிட் போல வேண்டும் நான் சொல்றேன் அதுதான் நடக்கும் நமக்கு தெரியாது அப்படியே ஒரு பத்து இல்ல இப்ப ராமகிருஷ்ணன் தோழர் ராமகிருஷ்ணன் பத்து தொகுதிகள் என்றால் அது பத்தாக இருக்கலாம் பதினைஞ்சாக இருக்கலாம் அது விவகாரம் அப்படி என்றால் அது என்டிஏவுக்கு சரிவாகத்தான் பீகாரிலே பார்க்கப்படும் பத்து தொகுதியை அவர்களை ஆக்கிறார்கள் கடந்த முறை முப்பத்தி ஒன்பது இடங்களே இருந்திருந்தார்கள் நாற்பது தொகுதி தற்போது ஒன்பது தொகுதியிலே பத்து தொகுதிகளே அதற்கு மேலும் கூட அவர்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பீகாரில் காணப்படுகிறது தொகுதி ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து இழக்கிறதுக்கு இழக்கிறது தான் இருக்கு ஆமா பெறுவதற்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அது சரி அது சரி பட் ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல கர்நாடகாவில வந்து சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஆனால் அதுக்கு அடுத்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல பெருவாரியான இடங்கள்ல வந்து பாஜக வெற்றி பெற்றது இப்போ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து இவங்களுக்கும் பாஜக கூட்டணிக்கும் மகாகட்பந்தன் கூட்டணிக்கும் ரொம்ப இந்த இதுதான் ரொம்ப நெருக்கமான இதுவாதான் போட்டியாக இருந்தது இப்போ இந்த

நீங்க எப்படி பொடி பண்றீங்க இப்போ ஒவ்வொரு இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம் ஒருத்தருக்கு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா எக்ஸிட் போலுங்கிறது வந்து எக்ஸாக்ட் போலு அப்படிங்கிறத வந்து லாட் ஆஃப் த பீப்புள் தே ஹேவ் அ டிசன்ட் இந்த கன்ஃபலேஷன் இஸ் கோயிங் ஆன் ஃப்ரம் த கிரவுண்ட் ஐ காட் இட் சம் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தட் ஹவு டு யூ ரியாக்ட்

சார் இதுல வந்து நம்ம எல்லாம் பிஜேபி ஃபோக்கஸ் பண்றோம் யாருமே இந்த இந்திய அலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ணல ரொம்ப ஸ்கிரிப்டிக்கலா ஒரு அலையன்ஸ் வந்து இந்தியன் தேர்தல் வரலாற்றுலேயே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த இந்திய அலையன்ஸாக தான் இருக்கும் ரொம்ப குழப்பம் யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் அதாவது ஒரு சைட்ல எல்லாமே பிளான் போடுறாங்க பிளான் போடுற மாதிரி நடக்குது இன்னொரு சைடுல வந்து பிளான் போடுறாங்க பிளான் ஃபெயிலியர் ஆகுது வம்தா பானர்ஜி ஒரு நாள் வரன்றாங்க வர மாட்டேன்றாங்க அந்த ஒரு அலையன்ஸ் ஜெயிக்கணும்னா அந்த பீப்புளுக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் பாத்தீங்களா அந்த நம்பிக்கையே இந்திய அலைன்ஸ் ஒரு இடத்துலயும் கூட தரல இந்திய அலைன்ஸ் ஒர்க் ஆன ஒரே மாநிலம்னா தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாடு ஐம் ஐம் ஆம் டெல்லி கேரளா கேரளால வந்து யூஸ் த ரைஸ் ஆஃப் பிஜேபி தஸ் தமிழ்நாட்டிலேயும் கொண்டு சீத ரைஸ் ஆஃப் பிஜேபி பர்சன்டேஜ் வர போறாங்க பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் அவங்க போறாங்க இல்ல எந்த டவுட்டும் கிடையாது பட் கேரளால வந்து ஆல்மோஸ்ட் வாங்கிட்டே இருக்காங்க பிஜேபி வந்து பிப்டீன் பர்சன்ட் மேலே வாங்கிட்டே இருக்காங்க எப்பவுமே கேரளா வாங்கி கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு பட் அதுக்கு மேலே போக முடியல அவங்க நிற்குது அது அப்படியே நிந்தி ரொம்ப வருஷமா நிக்குது ரொம்ப நல்லா இருக்கு மூணு 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 லட்சம் நாலு லட்சம் அதே நம்பராக தான் இருக்கு சார் இன்னொன்று வந்து என்டிஏ என்டிஏ டைம் என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட பெரிய பார்ட்னர் இல்ல யூ டு நாட் ஹாவ் அ வெரி பிக் நம்பர் உங்கள்ட்ட வந்து பெரிய பெரிய கட்சி யாரும் இல்ல அதிமுக போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க இவங்க போயிட்டாங்கலாம் சொல்லி அது எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் இந்த நம்பர் வருது அப்படின்னா சரி யாருமே இப்ப ஜார்க்கண்ட்லாம் இப்ப சற்று முன்னர் கிடைச்சி ஜார்க்கண்ட்லாம் ஆறு பத்துன்னு இருக்கிறாங்க பிஜேபி பத்து இடங்களும் இந்தியா கூட்டணி ஆறு இடங்களோ இல்லை எல்லாமே கொஞ்சம் வட மாநிலங்களில் கொஞ்சம் நெருக்காகத்தான் போட்டி போகிற மாதிரி தெரியுது ஏன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நாகராஜி இப்போ இந்த எல்லாம் ஒரு உச்சபட்ச நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க ஜார்க்கண்டோ பீகாரோ உத்திரப்பிரதேசமோ ராஜஸ்தானோ எல்லா மாநிலங்களோ இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த விவகாரங்களை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போட்டி எழுபத்தி எட்டு எழுபத்தி எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜார்க்கண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாமே வந்துக்கிட்டு கடுமையான எழுபுறி இருக்குமோ சார் 8 வாய்ப்பு இல்ல இத நான் இப்ப இது not a கிடையாது சார் எதுவுமே டிசிசிவ் கிடையாது இன்ஃபேக்ட் நம்ம பேசுற இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது டிசிசிவ் கிடையாது இட்ஸ் become a குளோபல் business இந்த இந்த எக்ஸிட் போர்ட்ல ஒன்னே ஒரு பெரிய business ஆயிடுச்சு business ஆயிடுச்சு எல்லாமே மேட்ஜே ஆனா இங்க என்ன வந்து பேசிக்கா பாலிடிக்ஸ்ல பாக்குறது என்னன்னா நம்பிக்கை நம்பிக்கை இவங்க வருவாங்க இவங்க வர மாட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும் அது யாராக இருந்தாலும் தெரியும் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா வருவாங்கன்னு சொல்லி சென்னையை தாண்டி நினச்சாங்க சென்னையை தாண்டி இருக்கிற எல்லா மக்களும் ஜெயலலிதா ஓட்டு போனால் அவங்க வந்தாங்க இந்த எலெக்ஷனில் மோடி தான் வரார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ப்ளஸ் தெரி தெரிஞ்சுதோ இல்லையோ அந்த அந்த விஷயத்தை வந்து மனசுக்குள்ளே பாஜக அவ்வளோ அழகாக பாலிடிக்ஸ் பண்ணி அனைவரும் சொன்னாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது இப்போ நாங்கள் யூடியூப் சேனலில் கூட பலவேறு ஆட்கள் இந்தியா கூட்டணி முந்நூறு இடங்களில் பிடிச்சிருவாங்க அப்படின்னு பேசுறாங்க வலதுசாரி மக்களாக சிலர் அடையாளம் கட்டப்பட்டவங்க பிஜேபி உண்டு நம்ம அது இல்ல பட் அதைத்தான் ஐ மே கிட்ட பாய்ண்ட் ஹியர் ரொம்ப கிளியர் இல்ல சார் ரொம்ப கிளியரா ரொம்ப கிளியரா பேசணும்னா கன்ஃபியூஷன் இல்ல சார் மக்களுக்கு அதான் விஷயம் கன்ஃபியூஷன் இல்ல இல்ல கன்ஃபியூஷன் இல்ல இவர் வராருன்றது தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் சார் ஓப்பனாக சொல்லுங்க நாகராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி வராரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கே தெரியல இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு ஆட்சி பத்தாண்டு காலம் இருக்கிறது எஸ் பத்தாண்டு காலில் அந்த 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 நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தி காட் லார்ட் ஆஃப் த ஒரு பிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் நாட் ஓன்லி இன் இண்டியா பட் ஆல்சோ வி கேன் சி சர்வதேச அளவுலையும் பார்க்கலாம் ஒரு அரசுக்கு எதிராக ஒரு பிட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரூலர்ஸ்க்கு எதிராக அதுவும் டு பி கண்டினியூடு ஒரு சத ஒரு தசாப்தமாக அப்படி இருக்கிற போது இப்போ நம்ம அந்த முடிவுகளும் கூட ஏறக்குறை இப்போ இந்தியா டுடேனுடைய முடிவுகளும் கூட அந்த எழுபத்தி எட்டு அறுபத்தி நாலு இப்படித்தான் வருகிறது அறுபத்தஞ்சி எழுபத்தெட்டு எழுபத்தி நாலு அப்படின்ட்டு அதுதான் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது நான் எதே நம்பவில்லை நீங்களும் நம்ப போகிறது இல்லை அப்படி இப்போ பிஜேபி ஒரு எண்பது தொகுதி இந்தியா கூட்டணி ஒரு முப்பது தொகுதி அப்படி இல்லை பிஜேபி கூட்டணி ஒரு எழுபத்தி ஐந்து காட்டுறாங்க இந்தியா கூட்டணி எண்பது காட்டுறாங்க இப்படி தான் போயிட்டு இருக்கு பிஜேபி என்டிஏ நான் சொல்றது என்டிஏனே போடுறாங்க அதனால ஒரு கன்ஃபபுலேஷன் டு பி அப்பியர் ஒரு குழப்ப நிலை சார் ரெண்டு விஷயம் சார் ஆனால் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க டூ செவன்டி டூ டூ செவன்டி எக்ஸாக்ட் அந்த நம்பர்ன்றதுல எந்த டவுட்டுமே டவுட் இல்லை டவுட்டு இல்லை உங்களுக்கு இல்லை

கோயம்புத்தூர் சார் திருநெல்வேலி கோயம்புத்தூர் வந்து

தேனி ராமநாத ராமநாதபுரம் தர்மபுரி தர்மபுரியில வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் போட்டுன்னு சொல்றாங்க அதிக போலிங் இருக்குன்றாங்க தேனியிலும் ராமநாதபுரத்திலும் வந்து ஆன்டி டிஎம் கே ஓட்ஸ் வந்து ஒரு ஒரு அப்போசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஆளுன்னு பார்த்து இவருக்கு வருதுன்னு சொல்றாங்க ராமநாதபுரத்துல வந்து சாரி டு சே டிஎம்கேவே வந்து ஒஸ்ட் நாட் வெல்லிங் ரவாஸ் கனி டு வின்னுன்ற மாதிரி தான் சொன்னாங்க லாஸ்ட் டூ டேஸ் தான் வந்து அவங்க அப் பண்ணி கொண்டு வந்தாங்க லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ் தான் கொண்டு வந்தாங்க ப்ளஸ் ராமநாதபுரத்தில் வந்து மொத்த அதிமுக கேம்புமே வந்து அது போனது வந்து நிறைய பேருக்கு சா லாஸ்ட்டாக கிடைச்ச தகவல் எங்களுக்கு தொண்ணூற்றி நாலு இடங்களில் இந்திய முன்னணியிலும் இந்தியா கூட்டணி பின்னடைவாக காட்டப்படுகிறது இந்தியா டுடேயில் உள்ள கருத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார் நீங்கள் கடைசியில் பாருங்கள் சார் இவங்க மேலே தான் இருப்பாங்க இது சும்மா நம்ம சொல்ல 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 வேணாம் அப்படி இல்லை இப்போ நான் லாஸ்ட்டாக இப்போ நான் வந்தது

ரங்கராஜ் சார் நீங்கள் உங்களுடைய பார்வைகள் நிறைய ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்கீங்க இப்போது எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார் நான் ஒன்றும் கேள்வி ஒன்றும் இல்லை அதில் ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லணும் நான் பலம்புற நம்ம டிபேட்லேயே நான் சொன்ன ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு பொறுத்தவரை ஜெயலலிதா இருக்கிறவரை அது அது ஒரு மாதிரி ஒரு ட்ரெண்டு எப்படின்னா இந்த இந்துத்துவா மைண்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் இப்போ ஃபாரர் கம்யூனிட்டி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பிராமின் ஓட்டர்ஸ்னு எடுத்துங்க பாவர்ட் கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அந்த பிஜேபி சார்பாக இந்துத்துவம் மைண்டில் இருந்தால் கூட என்ன ஜெயலலிதா ஒரு பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட் மோரலெஸ் ஃபுல்லி அது ஏடிஎம்கே வந்துட்டு இருந்தது அது அதாவது அப்போது ஆமீன் என்று இல்லை அது ஓய் ஜெயலலிதா கருதாணித்துவம் மைண்டில் பின்னால் போட்டிருப்பாங்க இந்துத்துவ மைண்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் இந்த ப்ரோ பிஜேபி இருக்கிற ஓட்டர்ஸ் ஏன்னால் அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று பிஜேபிக்கு ஓட் போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வாங்குறாங்க அது வந்து ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஸோ திமுக தான் நம்ம டார்கெட் திமுக டிஃபீட் பண்ணணுன்னா நம்ம வந்து ஏடிஎம்க்கே போடலாம் இந்த மைண்டில் ஓட் போடுறாங்க இது இது ஒரு அது ஒரு ஃபேக்டர் இப்போது என்ன மாறுது நான் இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை இஸ் நோ லாங்கர் தேர் ஸோ அந்த ஃபேக்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் ஒன் செகண்ட் டைம் தமிழ்நாடு நீங்கள் பர்டிகுலர் தமிழ்நாடு இப்போ செகண்ட் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஜேபி மைண்டில் இந்துத்துவ ஓட்டர்ஸ் இந்த வாட்டி அவங்க டிட்டர்மண்டாக இருக்காங்க அவங்க கட்சிக்கு தான் ஓட் போடணும்னு டிட்டர்மண்டாக இருக்காங்க வின் லூஸ் ஏன்னா அது ஒன்று ரெண்டாவது திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க திமுகவுக்கு சரியான அடி கொடுக்க வேண்டிய நிலையில் இருந்தால் அதிமுக முடியாது அதிமுக மாநிலத்திலையும் ஆட்சியில் இல்லை மத்தியிலும் ஆட்சியில் இல்லை ஆட்சியில் வரப்போகுது வாய்ப்பும் இல்லை அப்போது இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டு சிபிஐ இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு திமுக திமுக மினிஸ்டர்ஸு அவங்கள டார்கெட் பண்ணக்கூடிய கப்பாசிட்டி அவங்களுக்கு டெய்லி ஒரு ஹெட்டே கொடுக்குறது ஒரு ஷாக் கொடுக்குறது ஒரு அதாவது அவங்க மேலே ஒரு ஆன்ட்டியாக ஒரு இமேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சிஸ் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தால் அந்த கடுமையாக அந்த திமுகவை தாக்கும் ஸோ நமக்கு வந்து திமுக தான் டார்கெட்டை சொன்னால் இந்த ஏடிஎம்கே மைண்டில் இருக்கிற ஓட்டர்ஸ் கூட அடிமட்டத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு செக்ஷன் பிஜேபி வந்தால் டிஎம்கேக்கு ஒரு செக் வரும் அதிமுகவுக்கு ஓட் போட்டால் கூட எப்படி முன்னால் பிஜேபி ஓட் போட்டால் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களோ ஒரு செக்ஷன் அதிமுகவுக்கு ஓட் போட்டாலும் வேஸ்ட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க இந்த கிராவிடேஷனல் புல் இந்த ஃபேக்டர்ஸ்க்காக தி திமுகவை டார்கெட் பண்ணுன்னு சொன்னால் ஒன்று இந்த ஓட்டர்ஸ் கிராவிடேட் ஆகுறாங்க ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இந்துத்துவ ஓட்டர்ஸ் தேர் கோயிங் பேக் டு பிஜேபி மீடியம்கேன்னா இப்போ ஜெயலலிதா இல்லை அது ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது ஆனாலும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வச்சுங்க அந்த ஓட்டர்ஸ் ஓகே ஓகே இது பிகாஸ் ஆஃப் மோடி இமேஜ் ஆர் பிஜேபியோட இமேஜ் அவங்க டெவலப் பண்ணி டென் பர்சன்ட் கொண்டாங்கன்னு வச்சுங்க இந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கே போகாமல் இது வந்து பிஜேபிக்கு போகுது நான் பல முறை டிபேட்லேயே நான் சொன்னேன் ஏடிஎம்கே ஸ்போக்ஸ்மேன் இருக்கும்போது நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் உங்கள் ஓட்டெல்லாம் பிஜேபி பக்கம் போகுது நீங்கள் இப்படியே ஸ்லோவாக வந்து கீழே ஈரோஷன் ஆகுது உள்ளாட்சி தேர்தலே எது பார்த்தோம் சில தொகுதிகளில் அந்த அதோடய இம்பாக்ட் நம்ம பார்த்தோம் அப்போது இந்த ப்ராசஸ் வந்து இட் ஆஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங் அண்ட் பிகாஸ் ஏடிஎம்கே இஸ் வீக் ஏடிஎம்கேட வீக்னஸ்னால பிஜேபி அதை அட்வான்டேஜ் எடுக்க முடியுது இந்த 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 ஃப்ளோ வந்து இல்லைன்னா டுவெண்ட்டி டூ பெர்சென்ட்டோ டுவெண்ட்டி ஒன் பெர்சென்ட்டோ பிஜேபிக்கு வரதுக்கு வாய்ப்பு எப்படி சொல்லுங்கள் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் பர்சன்ட் டபுள் ஆகலாம் டென் பர்சன்ட் ஆகலாம் வாட்ஸ் எங்கேந்து வருது இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் சார் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஏடிஎம்கேங்கிறீங்க ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஏடிஎம் கே அண்ட் ரெண்டாவது இன்னொரு ஃபேக்டர் நீங்கள் பார்க்கணும் ட்ரெடிஷ்னலாக என்னதான் டிஎம்கே ஏடிஎம்கே மெயின் ஃபைட் அப்படின்னு இருந்தாலும் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டு தேர்ட்டி பர்சன்ட் ஓட் டேப் ஆகாமல் ஒன்று இருக்குது அந்தந்த தேர்தலில் ஃப்ளோட்டிங் ஓட்டு ஒன்று திமுக தூக்கடிக்கணுமா ஏடிஎம்கே போடுவாங்க அதிமுக தூக்கடிக்கணுன்னா டிஎம்கேக்கு போடுவாங்க அவங்க மூணாவது ஆப்ஷன் சரியாக வரல ட்ரை பண்ணாங்க நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஜி கே மோப்னா டிஎன்சிசி பிரசிடண்டாக இருக்கும்போது ஒரு கணிசமான ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் வாங்க அந்த லைன் கன்ட்டினியூ பண்ணியிருந்தாங்க தேட் ஆஃப் கிரௌண்ட் டு வெரி மேஜர் அப்போசிஷன் பார்ட்டி வெரி குட் அதே எட்டும் திரும்பி எயிட்டி நைனில் பண்ணாங்க அப்போ நீ பார்த்தா ஜெயலலிதா ஜெயலலிதாக்கு ஈக்குவலான ஓட் ஷேரும் சீட்ஸும் காங்கிரஸ் வந்து ஆனால் அந்த லைன் வந்து காங்கிரஸ் ஹை ஹைகமண்ட் கண்டினியூ பண்ண அந்த லைன் அந்த ஸ்பேஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் இன்னும் சொல்ல போனால் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஆறு கட்சி இருந்த கூட்டணி விஜயகாந்த் தலைமையில் அவங்க கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் விஜயகாந்தோட இல்லத்தினால அவர் அவருடைய என்ன சொல்கிறது அந்த அவருடைய இமேஜ் அந்த அளவுக்கு சஃபர் ஆனதுனால கூட மற்ற கட்சிகளும் இடப்ப அதிகமாக சந்திக்க வேண்டியது அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓட் ஷேர் அவங்களால ரீச் பண்ண முடியல பட் இட் இஸ் தேர் இந்த ஓட் ஷேர் ஒரு 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 போர்ஷன் இப்போது திமுகவும் வானா அதிமுகவும் வானா இந்த ரெண்டு கட்சியுமே வானா காமராஜர் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊர் ஏறும் மட்டை அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்களுக்கு இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கே ஃப்ரெண்ட்ல இருக்கு ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ ஒரு ஓரளவுக்கு பிஜேபி அதை எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன மேத்தமேட்டிக்கல் இம்பாசிபிலிட்டி என்னன்னா பிப்டி ஃபைவ் இருக்கிற சென்ற தேர்தலில் வாங்கின பிஜேபி திமுக கூட்டணி

உங்களுக்கு பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் தாண்டி லோக்கல் கேஷ் ஃபேக்டர்ஸ் ஒரு பக்கமாக அந்த ஓட் ஓட்ஷேர் கொண்டு போச்சுன்னா அங்கே அப்போனண்ட் பார்ட்டிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்குது அதான் அந்த குறிப்பிட்ட நான் சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன்லாம் வந்து ஓகே கேஷ் டோமினேஷன் கேஷ் ஃபேக்டர் வந்து கேஷ் போலரைசேஷன் ஆச்சு உதாரணத்துக்கு நீங்கள் ஒன் இயர் பெல்ட் எடுத்திங்கன்னா ஒன் இயர் கன்சாலிடேஷன் ஒரு பக்கமாக ஒரு கேண்டிடேட் பக்கமாக போச்சுன்னா இப்போ அதர் பார்ட்டிஸ் கெட் அஃபெக்டட் சார் தோ பொலிட்டிகலி தி மே பி டிஃப்ரெண்ட் சார் பட் அதே மாதிரி கன்னியாகுமரியில் இந்த மாதிரி காஸ்ட் புலரைசேஷன் நடக்கிற இடத்துல அந்த பேசஸில் ஒரு வாக்குகள் ஒரு பக்கம் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அங்கே சாய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இந்த இண்டிவிஜுவல் கான்ஸ்டுவன்சி ரிசல்ட் நம்ம பார்த்தா தான் தெரியும் பட் ஸ்டேட் ஸ்டேட்வைட் ஆவரேஜ் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ மேத்தமேட்டிக்கல் இம்ப்ராபிலிட்டி டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கிற ஒரு சதவீதம் பிஜேபி பெற்றிருக்கும் எக்சிட் போல் இப்போ காட்டினா கூட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி ஓவர்டேக் பண்ண முடியும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் இருக்கிற ஏடிஎம் கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எப்படி ஓவேக் பண்ண முடியும் இந்த மேத்தமேட்டிக்கல் இப்ராபிலிட்டியிலாக இருக்கிறதுனால இண்டிஜுவல் கான்ஸ்டன்சி நம்பர்ஸ் நமக்கு தெரியாதனால வேர் நாட் எபிள் டு சே வெதர் திஸ் இஸ் ரைட் ஆர்ராங் அதான் இப்போ வந்த சார் இப்போ வந்த இந்த கருத்து கணிப்புகளில் வந்து கிட்டத்தட்ட இதிகாரம் இந்தியா டுடே நூற்றி எண்பத்தோரு தொகுதிகளை வெளியிட்ருக்குறாங்க அவங்களில் நூற்றி பதினாறு தொகுதிகள் அதாவது நூற்றி ரெண்டு தொகுதியிலேருந்து நூற்றி பதினாறு வரை என்டிஏ முன்னிலையிலும் அறுபத்தி நாலுலேருந்து ஒரு எண்பது எழுபத்தொம்போது எண்பது தொகுதி இந்தியா கூட்டணி முன்னிலையும் காட்டுக்கிறாங்க இது வட மாநிலங்களெல்லாம் சேர்த்தா வந்துகிட்டு இருக்கு ஆல் இண்டியா பிகராக தான் பார்க்க முடியுது ரெண்டு பேருக்கும் இடையில கேப் ஒரு முப்பத்தாறு தொகுதி இப்போ இஸ் நாட் எக்ஸாக்ட்லி பிடிக்ஷன் லார்ட் ஆஃப் தி ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் ஆன் டிசன்ட் மூவமெண்ட் இஸ் கோயிங் ஆன் வி கான் ஃபிரிட் இட் எக்ஸாக்ட்லி இதுதான் பல கருத்து வேறுபாடுகள் பல குழப்பங்கள் நிறைந்தது தான் இது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது என்டிஏ நேஷனல் லெவல் பிக்சர்னு பார்த்தீங்கன்னா ஆர் சஃபரிங் லாசஸ் ஹூ கண்டிப்பாக லாஸஸ் இருக்குது ஒட்டுமொத்தமாக தேசியாவில் வந்து பல ஸ்டேட்ஸில் நம்ம பார்க்கலாம் போ ரிசல்ட் அவங்க நம்ம வந்து பார்க்கலாம் குறிப்பாக ஈவன் பீகார்லேயும் லாஸ் இருக்குது மகாராஷ்டிரால லாஸ் இருக்குது ஈவன் கர்நாடகா நீங்கள் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ சொன்னால் கூட லாஸ்ட் டைம் டுவெண்ட்டி ஃபைவ் ஜெயிச்சாங்க இப்போ டுவெண்ட்டி டூனா அங்கே மூணு சீட் குறையுது இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்க்ளூடிங் யூபி யூபி பீகார் ஜார்க்கண்ட் ஹரியானா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இது போன்ற மானியங்கள பார்த்தா நிச்சயமாக ஒரு டவுன்வர்ட் ஸ்லைடு இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு தெரியாது தெரியும் அது போக போக தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு டவுன்வர்ட் ஸ்லைடு அங்கே மூணு அங்கே அஞ்சு இங்கே அது தெரியுது தெரியுது ஒவ்வொரு மூணு நாள் வந்து லீடு லீடு அவங்க ஜெயிக்கிற சீட்ஸ்னு காட்டினாங்கன்னா நீங்கள் ரைட் சைடில் சீட் ஹெல்ட் அப்படின்னு பார்க்கணும் அதில் மைனஸ் பார்க்கணும் இதில் வந்து பிஜேபி எவ்வளோ மைனஸ்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் நம்மளால இப்போ பார்க்க முடியல இப்போ ஆனால் நீங்கள் வந்து இப்போ அவங்க சார் ரங்கராஜ் சார் பிஜேபி வந்து நாற்பதுக்கு முப்பத்தி ஒன்பது தொகுதியில் கூட்டணியாக ஜெயிச்சாங்க பீகாரில் தற்போது பத்து இடங்கள் வரைக்கும் அங்கே இந்தியா சொல்ல இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா அஞ்சு சீட்டு எட்டு சீட்டு நாலு சீட்டு மூணு சீட்டு பத்து சீட்டு பன்னெண்டு சீட் மகாராஷ்டிரா ஒன்று ஹெவியாக வரும் ஹரியானாலும் வரும் எல்லாம் அதில் ஆட் பண்ணிங்கன்னா மேபி மேபி தே வில் லூஸ் எனிவேர் பிட்வீன் செவன்டி டூ நைன்டி சீட்ஸ் பிஜேபி தேமே லூஸ் செவன்டி டூ நைன்டி சீட்ஸ் அட் ஆல் இந்தியா லெவல் ஆல் இந்தியா லெவல் ஆமாம் ஆனால் அவங்க வந்து இப்போது சவுத்தில் கொஞ்சம் கெயின் காட்டுதுன்னா அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஐ திங்க் நான் உங்களுடைய ட்வெண்ட்டி நீங்கள் சொல்கிற கருத்து ஆந்திரா ஆர் சம்திங் இன் இன் தமிழ்நாடு ஆர் கர்நாடகாவில் அந்த டவுன் லைடாக கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் த நெட் லாஸ் குட் பி

அஜித் பவர் கேம்ப் என்சிபி கேம்ப் லாஸ் இருக்கும் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பீகார்லையும் அதே தான் மகாராஷ்ட்ரிலையும் அதே தான் அது ஏன் அது காட்டுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ராங் பாலிடிக்ஸ் அந்த சிவசேனா உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்டை கவுத்தது ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூட்டணி கட்சிகளை உடைத்து ஆட்சி அமைப்பது அதெல்லாம் ஒரு டபுள் சிம்பதி வேவ் கிரியேட் பண்ணிருக்கு उद्धव ठाकरेக்கும் சரத் पवारக்கும் இது உடைய பாதிப்பு நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா மகாராஷ்டிரல பார்க்கலாம் ஒரு டிகிரை இருக்கும் ஃபார்ட்டி ஒன் சீட்ஸ் லாஸ்ட் நேம் ஜெயிச்சாங்க 48 ஹல கணிசமான அளவுக்கு குறையும் சரி பிஆர்ல நீ சொன்ன மாதிரி 39 பிடிஏ டு இந்தியா டுடே 9 தொகுதிகளை இந்தியா கூட்டணி போடுறாங்க அது கெயின் தானே அது கெயின் தான் ஒன்னு தான் ஜெயிச்சாங்க அத சொல்லு அதை அங்கே எட்டு மகாராஷ்டிரில் ஒரு ஒரு பதிஞ்சு இருபது கூட வரலாம் அங்குனு நீங்கள் இன்னும் ஜார்க்கண்டில் இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது இந்த மாதிரி மாநிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் யூபி தே வில் பி சம் லாசஸ் அப்போ நீங்கள் எல்லாம் கணக்கு கணக்கு போட்டு போட 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 என்ன ஆகுன்னா நீங்கள் நெட் ரிசல்ட் என்ன இஸ் பிஜேபி கோயிங் டு லூஸ் மேபி அபவுட் அ ஒன் அஃபேர் எஸ்டிமேட் இட் குட் பி அபவுட் சிக்ஸ்டி சீட்ஸ் கேன் யூ ஃபைண்ட் அவுட் எக்ஸாக்ட்லி ஃபிகர்

யாதவ் ஆதிவாசி அலையன்ஸ் வில் ஒர்க் வெல் இன் ஈஸ்டர்ன் யூபி ஏன்னா அங்கே வந்து ஜமீன்தார் மோஸ்ட்லி தாக்கூர் அண்ட் ராஜ் ராஜ்புட்ஸ் அதுக்கு எதிராக இயற்கையாக ஒன்றா சேர்றாங்க டிஸ்பைட் வித் வித் யாதவ் தலித் அண்ட் ஆதிவாசி சார் கெட்டிங் இன் யூபி வித் காங்கிரஸ் ஆல்சோ தேர் இந்த சைடு வெஸ்டர்னில் வந்து அதோட இம்பாக்ட் கம்மியா இருக்கும் ஏன்னா அங்க வந்து நிறைய ஜமீன்தார் நிறைய பார்த்தா யாதவா இருப்பாங்க ஓகே ஓகே அங்க தலித் வந்து அவ்வளவு தூரம் அவங்க வந்து யாதவ அவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்றது இல்லை ஸோ உங்களுக்கு மேஜர் ஃபேக்டர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மூணு வெரி டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் கம் இன் தி செலெக்ஷன் கான்ஸ்டியூஷன் பத்தி இந்தியா லைன்ஸ் பேசினது அது ஒரு அப்டிராக்ட் அகாடமிக் எக்ஸசைஸ் நாட்டு மக்கள் இங்கே புரிய போகுது சரி கிராமத்துலாம் எப்படி புரிய நினைச்சாங்க ஆனா இட் அஸ் ரீஸ்ட் எவ்ரி நூக்கன் கானர் த கண்ட்ரி நானூறு சீட்டு மேலே ஒரே ஒரே நானூறு சீட்டுக்கு மேலே வரணும் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்க்கறதுக்கான காரணம் அவங்களுடைய அனலிசிஸ் நானூறு சீட் மேலே ஜெயிச்சேன்னா கான்ஸ்டிஷனை மாற்றப்போறாங்க ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் போயிடும் நமக்கு இருக்கிற ஃப்ரீடம் எல்லாம் போயிடும் இந்த செய்தி வந்து ஆதிவாசி வில்லேஜஸ்லாம் போய் சேர்ந்துருக்கு தட் இஸ் வை தே ஆர் கோயிங் மோர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூவர்ட்ஸ் காங்கிரஸ் அண்ட் அண்ட் அலைன்ஸ் பார்ட்னர் அது எங்கே இருந்தாலும் சரி யுபி

இப்போ நாகராஜ் Sir, நம்ம சார்ட்டை போயிட்டு போயிட்டு முடிச்சு சார் இப்போ ரவீந்திரநாத் இப்போ ஒரு விஷயத்தை நான் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்புகள் எந்த கருத்து கணிப்பையும் நம்ம அக்சோர்ட் பண்ண தயாராக இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னா that ஐ ஃபீல் தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பெகுலேஷன் இஸ் கோயிங் இது பயாசு அப்படின்லாம் நான் சொல்லலை ஒரு யூகமான ஒரு கணக்கு தான் இது இப்போ இந்த யூகமான கணக்குலே பார்த்தீங்கன்னா பீகார் ராஜஸ்தான் கர்நாடகா இந்த மூணுலேயுமே இந்தியா கூட்டணிக்கு இருபது சீட்டு சகாயமாக கிடைக்கிறது அதிகமாக கிடைத்திருக்கிறது இன்னும் நிறைய வர வேண்டி இருக்குது இப்போ அவங்க போட்ட கருத்து கணிப்பே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு தொகுதியில் ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு தொகுதிகளை என்டிஏயும் இந்தியா கூட்டணி ஒரு எண்பத்தி ஆறுலேருந்து தொண்ணூறு தொகுதிகள் ரெண்டு பேருக்கு இடையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு வைங்களேன் ஒரு முப்பது நாற்பது தொகுதி டிஃப்ரெண்ட் இருக்குது இது எப்படி போகிறது இதை நம்ம எக்ஸாக்டாக பார்க்க வேணா இது ஒரு ஃபிகராக அவங்க போட்டிருக்காங்க இங்கே சார் ரகராஜ் சார் நாகராஜன் ஐயா ராமகிருஷ்ணன்லாம் பேசுனாங்க சொல்லுங்கள் வந்து இந்தியா கூட்டணி தான் அடுத்த ஆட்சி அமைக்கும் அதில் இது வந்து ஒரு கருத்து திணிப்பு கருத்தாக்கம் தான் கடந்த காலங்களில் இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் வந்து தோல் இணைந்து பார்க்க வேண்டிய அவசியம் கடந்த முறை அப்படி தான் ஜார்க்கண்ட்லாம் நிறைய சொல்லல சத்தீஸ்கர்லாம் ஜெயிச்சுட்டாங்க இமாச்சல பிரதேசம் அதே மாதிரி மாறி போச்சு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நாலில் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்டில் அதாவது மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்டில் பிஜேபி வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றாங்க வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஒன்றே வந்து என்னன்னாக்க இந்தியா ஒளிரது குளிரதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னாக்க எலெக்ஷனை முன்கூட்டியாக வச்சாங்க பிரிப்போன் பண்ணாங்க அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிஜேபியை வந்து எக்ஸிட் போலில் இரநூத்தி எழுபஞ்சி சீட் வரையும் பிஜேபி வரும்னு சொன்னாங்க இந்திய

பெரும்பாலான ஊடகங்கள் கார்ப்பரேட்னால கட்டுப்படுத்தப்பட்ட கார்ப்பரேட் உடைய உடமையா இருக்கக்கூடிய அவர்கள் முதலாளியாக கொண்ட ஊடங்களா தான் இருக்கு அப்ப இன்றைக்கு ஆட்சி பிஜேபி ஆட்சி என்பது மோடி ஆட்சி என்பது கார்ப்பரேட் ஆட்சி எனவே அந்த வந்து கார்ப்பரேட் ஆட்சி வந்து கார்ப்பரேட் சாதமா தான் அவங்க வந்து கருத்தை திரிப்பாங்க ஏன்னா அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இருந்தாலும் கூட இந்த நிர்பந்தங்களை தாண்டி கூட அவங்க வந்து ஒரு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க நாளைக்கு வந்து ஒரு நம்பத்தின் போருங்கிறதுக்காக பேருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு ஒரு கூட்டணி ஒரு கூடுதலான சீட்டை வந்து காமிக்கிற மாதிரி அவங்க நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க தலையில் அமைய போகிறது கிட்டத்தட்ட நூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி வெற்றி பெறவே முடியாது நான் ஆரம்பத்திலேயே இருக்கேன் எழுதி வச்சுங்க ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான கோபத்தில் இருக்காங்க இப்போ ரங்கராஜன் சார் சொன்னார் இப்போ வந்து உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபம் இருக்குது மாதிரி மக்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக கூண்ணினாங்க ராகுல் காந்திக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எதிர்கட்சி நடத்தக்கூடிய இதுலேயும் வந்து ஏராளமான கூட்டம் ஸ்பான்டேனஸ்ஸாக கூட்டம்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் போராட்டம் வந்துச்சு மிகப்பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை ஹரியானா பஞ்சாப் டெல்லி ஓட்ட டெல்லியை ஒட்டிய அதை ஏற்படுத்தியிருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு பல இடங்களில் வந்து பிஜேபியோட கேண்டிடேட்டை போக முடியல ஹரியானா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் பிஜேபி கேண்டிடேட் கேம்பெயின் கூட பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படுதலும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதேபோல் சில மாநிலங்கள் வந்து ஏற்கனவே பிஜேபி கூட்டணி இருந்த கட்சியை கூட கூட்டணி விட்டு விலகிட்டாங்க அதே நம்ம பார்க்கணும் ஆனால் அதே சமயத்தில் சென்ற விட இந்த தேர்தலில் வந்து கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகியிருக்கு இப்போ ஆம் ஆத்மி கடந்த தேர்தலில் எதிர் ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் எதிரும் எதிர்ப்பு போட்டி போட்டாங்க ஆனால் டெல்லியில் வந்து டெல்லியில் டெல்லியில் அதே போல் பார்த்தீங்கன்னா கோவாவில் குஜராத்தில் இந்த மாதிரி பல மாநிலங்கள் வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியோடய நம்பிக்கை உருவாக்கியிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நிலைமைகள் இருக்குது அரசியல் நிலைமை வேறையா இருக்கு மாநில கட்சிகளுக்கு தங்களுடைய நலனையும் பாக்குறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது மம்தா பானர்ஜி அங்க வந்து இந்தியா இந்தியா கூட்டணியிலேயே அவங்க வந்து அங்க வைத்து பார்ட்டிசிபேட் எல்லா கூட்டணியிலும் கலந்துட்டாங்க கூட தன்னுடைய நலன் தன்னுடைய கட்சி நலங்கிறப்ப அங்கே வந்து கூட்டணிக்கு வரல இட தொகுதி உடன்பாடு காணப்படவில்லை இருந்தாலும் கூட அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றாங்க நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க டெஃபினட்டாக இப்போ பிஜேபியில் ஒரு கட்சியில் கூட நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நிலைமை இருந்தாங்க நிச்சயமா அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி சொல்ல முடியாது எந்த பூனை எந்த பக்கம் குதிக்கணும் ஆமா அதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த பக்கம் உள்ள பூனையும் அந்த பக்கம் போயிடும்ல அந்த மாதிரி வாய்ப்பு குறைவு இந்த பக்கத்துல வரதுன்னு சொல்றீங்க நீங்க அதான் சொல்றேன் ஏன்னா இவங்களுக்கான சில நலன்கள் இருக்கு அந்த நலன்களை விட்டு கொடுத்து போக முடியாதுங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லேன்னு சொல்ல முடியாது ஏன்னா முதலாளித்துவ கட்சி என்ன நிலை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபி அதிகாரத்துல அதாவது ஒருவேளை இப்ப வந்து அந்த மாதிரி வரவே வராது அந்த வாய்ப்பே இல்லை ஒருவேளை வேளை பிஜேபி ஒரு நூத்தி இருநூறு சீட்டு அளவு வரான்னு வச்சுக்கோங்களேன்

தான் நம்ம வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்க வேண்டிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால தமிழ்நாட்டை பொறுத்தாலும் புதுச்சேரி பொறுத்து நாற்பது இடங்கள்ல வந்து இந்தியா கூட்டணி தான் வெட்டிக்கு வரும் சந்தேகமே கிடையாது அதே போல் பொதுவா அன்றைக்கு அண்மை காலங்களை பத்தி பிஜேபி என்ன கருத்து கருத்து உருவாக்குற வந்து ஜெயலலிதா அம்மையாரே வந்து ஒரு இந்துத்துவா தான் அப்படிங்கிற மாதிரி கருத்து வருவாங்க அப்பட்டமான பொய் ஒரு சில நிலைகள் நிகழ்வுகள் வந்து அவங்க பிஜேபி அப்ப அன்னைக்கு சப்போர்ட் பண்ண அரசியல் ரீதியாக எல்லாரும் ஏன் பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு திமுக போயிட்டு வராங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சொல்லிட்டு தொண்ணூத்தி எட்டுல கூட்டு வச்சாங்க வார்த்தை அது ஆமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா திராவிட கட்சிகளும் பிஜேபி கூட்டணி வச்சு கடந்த காலத்தில் வச்சுக்காங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது போல வாஜ்பாய் ஆட்சி ஆட்சி இழப்பிற்கு காரணமே ஜெயலலிதா அம்மையார் தான் பதிமூணு நாள் ஆட்சி விட்டு போனார் இல்லையா எதுக்காக போனாரு அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கு அதே போல் வந்து ஆட்சி போன பிறகு கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஜோதிபாச பிரமிழி சந்தா சொன்னாங்க ஆமா அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் அதே பேர பல முறை அழுத்தம் கொடுத்த கூட எந்த எந்த ஒரு காலகட்டத்திலும் பிஜேபியோட கூட்டணி போகவே இல்லை கடைசி கடைசி போல நண்பரா இருந்தாங்க எல்லாரும் கூட்டணியே போகல அதே போல அவங்க சொன்னாங்க இந்த மோடியா இந்த லேடியா இந்த மோடியான கேட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு இதை தான் அவங்க எடுத்தாங்க அதே மாதிரி பிஜேபி மத்தியில் ஆட்சி இருந்தாலும் கூட மாநில உரிமையை காப்பதற்கு அவங்க வந்து தயக்கம் இல்லாமல் இருந்தாங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு வந்து அதையும் ஜெயலலிதா கொண்டு இன்றைக்கு வந்து அரசு செய்ய முடியாத ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உயிரில் உயிர் அவங்க உயிரோடு இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்கள ஒரு இந்துத்துவாதி மாதிரி சித்திர குத்தி முத்திரை குத்தி ஏடிஎம்கே வந்து எப்படியாச்சும் தன்மையைப்படுத்தணுங்கிற முயற்சியாக அவங்க பண்ணுறான் ஏடிஎம்கில் உள்ள கேடஸ் தன்மைப்படுத்தணும் முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா இல்லை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம பிஜேபி ஒரு சில தொகுதியில் ஜெயிச்சிடுவோம் என்ற மாயெல்லாம் உருவாக்குறாங்க இது பகல் கனவே மனப்பால் குடிக்கிறாங்க இது எந்த விதிலையும் ஜெயிக்க முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை தமிழ்நாட்டில் அதே போலவே வந்து பல மாநில சார் ரங்கராஜன் சார் சொன்னார் அதில் வந்து சில இதெல்லாம் சொன்னார் அவர் இப்போ வந்து மகாராஷ்டிராவில் கடுமையான கோபம் இருக்குது மத்திய பிரதேசத்தில் கோபம் இருக்குது ஏன்னா அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சியை வந்து அமைக்க விடாமல் த தடுத்தாங்க ஏற்கனவே காங்கிரஸ் கவிழ்த்தாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கடுமையான அதிர்ச்சியில உருவாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே பத்தாண்டில் தொடர்ந்து பிஜேபி ஆட்சி இருக்கு எந்த ஆட்சி இருந்தாலும் கூட இன்றைக்குள்ள மக்கள் பிரச்சனை தீர்க்க முடியல வேலை இல்லாத வறுமை விவசாயிகள் பிரச்சனை இந்த மாதிரி ஏராளமான தீர்க்க முடியவில்லை அப்ப அந்த கோபம் மக்களுக்கு கடுமையாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதெல்லாம் வந்து தேர்தலில் ஆகும் இந்த கருத்துக்கள் இப்ப எது வந்தாலும் கூட அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது அது நாலாம் தேதி எனக்கு ரிசல்ட் வந்த பிறகு இந்திய இந்தியா கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைங்க நம்பிக்கை நான் தெரிவிக்கின்றேன் திரு ராமகிருஷ்ணன் தொடர் ராமகிருஷ்ணன் தற்போது நாம எந்த கருத்து கணிப்பை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கு குறிப்பாக இந்தியா டுடே உடைய கருத்து கணிப்பு நாம் இப்ப பேசும்போது எல்லாமே யூகமான பேச்சு தான் அவர்களும் அப்படித்தான் இது வந்து எக்ஸாக்ட் ஃபிகரோ டிசிசிவா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் அவங்க அன்லைஸ் பண்ணியிருக்காங்க ஆல் இண்டியா ஃபிகரில் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் இண்டியாவில் கோர் ஹிந்துத்துவாலாம் அதில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது அளவுக்கு நூற்றி அறுபது தொகுதி அளவுக்கு என்டிஏ முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்த இந்தியா கூட்டணி ஒரு எண்பத்தி தொண்ணூறு தொகுதிகள் வரைக்கும் அவங்க போட்டிருக்கிறாங்க மற்றவைகளெல்லாம் ஒன்று ஐந்து அப்படி தான் வருந்து கொண்டிருக்கிறது நிலைமை எப்படி யூகிக்கிறீங்க இதில் ஒரு முக்கியமாக ஒரு விவகாரத்தை நான் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய கடமையில் இருக்கிறேன் இந்த ஃபிகரோடு சேர்த்து பீகார் ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் கூட ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு போட்டிருக்கிறாங்க கர்நாடகா அந்த மூணு ஸ்டேட்டும் பீகார் ராஜஸ்தான் கர்நாடகா சேர்த்துக்கூட ஒரு பதினெட்டு சீட்டு வந்து இந்தியா கூட்டணிக்கு ஃபேவராக வருது கடந்த முறை அவங்க தோத்த தொகுதியெல்லாம் சேர்த்து ஆனால் இங்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் விரிவாக சொல்லுங்கள் ஃப்ரீயாக பேசுங்க இல்ல அதாவது நீங்க சொன்ன ஃபிகரில் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இப்போ

அதான் இப்போ நம்ம இதுவே நம்ம நீங்க அப்படியே ஒரு இந்த இந்த ட்ரெண்டே அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஓகே அப்படின்னா நீங்க வந்து அவங்க என்டிஏ வந்து என்டிஏ அதாவது இந்தியா இந்தியா டுடே டிபிஎஸ் சொல்றீங்க சோ அதனால சோ அது வந்து உங்களுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி வரும் அதாவது இந்திஏ ப்ளாக் இந்த மெஜாரிட்டி கிடைக்குங்க அப்போஸ் நீங்க சொல்ற ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா குஜராத்ல ஒரு தொகுதி போறது அப்புறம் இது அது வந்து அப்போஸ் அவங்களுக்கு அந்த சரிவு இருக்கு பாஜக பாஜக சரிவு இருக்கு குஜராத்ல சார் குஜராத்ல ஒரு தொகுதியும் ராஜஸ்தான்ல ஒரு ஏழு தொகுதியும் பீகாரில் ஒரு ஒம்பது தொகுதியும் கர்நாடகாவில் ஒரு மூணு தொகுதியும் இந்தியா கூட்டணிக்கு ஃபேவரேட் போடும்போது இதை நாம் பார்ப்போம் கடந்த முறை குஜராத்தில் இருபத்தாறுக்கு இருபத்தாறு பிஜேபி ஜெயிச்சது கடந்த முறை கர்நாடகாவில் இருபத்தி எட்டுக்கு இருபத்தஞ்சி ஜெயித்தாங்க பீகாரில் நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்பது ஜெயித்தாங்க குஜராத் அப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு இருபது தொகுதி போகுது போ போகிறதாக அவங்க காட்டுறாங்க தொகு போறது கர்நாடகால வந்து இருபத்தஞ்சு பிளஸ் ஒன்னு மலத்தா ஜீச்சாங்க இண்டிபெண்டா பிஜேபி சோ இருபத்தாறு தொகுதி ஆனா இப்ப என்னன்னா இப்ப வந்து கர்நாடகால வந்து சித்தராமையா ஆட்சியில் இருக்காரு அவர் பல கேரண்டிஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணி அவங்க காங்கிரஸ் நன்றாக இன்னும் அதிகமான இடங்கள்லாம் பெரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது பதினஞ்சு இடம் பதினாறு இடம் ஜெயிச்சிருவாங்க இவங்கதான் ஏழு எட்ட இடம் ஜெயிப்பாங்க இங்க கர்நாடகால அவங்களுக்கு லாசஸ் வரும்னு சொன்னாங்க ஆனா கர்நா இப்ப இந்த கருத்து கணிப்பு படி பார்க்கும் பொழுது அது அவ்வளவு லாஸஸ் அவ்வளவு ஒண்ணு பெருசா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லைங்கிறது தெரியாது இது உண்டு நீங்க பீகார் அப்கோஸ் பீகார்லயும் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் வந்து யாருக்கு போறதுன்னா இந்தியாக்கு தானே சோ மாதிரி இந்த அதாவது ஒரு தேர்தலுக்கு தேர்தல் அதாவது இதுவே தொடர்மையானால் ஓகே அது சொல்லிடு கொஞ்சம் பின்ன பின்ன ஏறுறது குறையிறதுங்கிறது இருக்கும் இது இயல்பு அதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது தரம் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக வேலை பண்ணி இது பண்ணிருப்பாங்க தேஜஸ்வி யாதவ் அவரு ஒரு முப்பத்தஞ்சு வயது இளைஞர் தானே கண்டிப்பா அஞ்சு வருஷத்துல முப்பது வயசு தான் இப்ப கல்யாணம் கூட ஆகலை ஓகே அவர் முதல் சின்னம் அடைச்சி கொண்டிருக்கிறார் அதனால அவர் இன்னும் இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் பெற்று இருக்கிறாரு அவர் இன்னும் கொஞ்சம் யுக்திகள்ல கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் கூட அவரு இதுவாயிடுவாரு அடுத்த அஞ்சு வருஷத்துல உள்ள கலந்து கலங்க அடுத்த அஞ்சு வருஷம் கதை வேற ராமகிருஷ்ணன் சார் இப்ப உள்ள நிலை வந்து நமக்கு முக்கியம் இல்ல இருபது தொகுதிகள் நீங்க பின்ன பின்ன அவங்க இழக்கிறாங்க சரிவு வருதுங்கிறது அது வந்து என்ன பொறுத்தவரையில் இயல்பு அது ஒண்ணும் அதனால அடிப்படையில ஏதாவது மாற்றம் இருக்க போகிறதா அப்படிங்கறதுதான் நீங்க ஒரு நூறு தொகுதிகள் இழக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அது சரிவு இருக்கு அங்க பின்னணியில இருக்காங்க அப்படின்னா நம்ம அது இது பட் இந்த இருபது தொகுதிகள் போறது வர்றதுங்கிறது அது அடிப்படையில ஒன்றும் இந்த நிலப்பாடு மாற்றாத பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஓகே இதுவா இருக்கலாம் அது ஒரு அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு சரி பட் மற்றபடி பெரிய ஒரு அரசு அதாவது ஒரு அரசியல் மாற்றம்

இந்திய பெல்ட்டில் சென்ற முறை கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து சீட்டு பாஜக ஜெயிச்சது டூ ஹண்ட்ரண்ட் டென் அவுட் ஆஃப் டூ அவுட் ஆஃப் டூ டுவெண்ட்டி நைன்டி பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் இப்போது அந்த இரநூத்தி இருபது தொகுதியில் ஒரு எழுபது தொகுதி இந்தியா லைன்ஸ் ஜெயிக்குதுன்னு சொன்னால் அந்த டூ ஹண்ட்ரண்ட் டென் பிகம்ஸ் ஒன் ஃபார்ட்டி அண்ட் திஸ் பிகம் செவன்ட்டி அங்கே என்னதுன்னா ஒரு சீட் லூஸ் பண்ணால் இங்கே ஒரு சீட்டு ஜெயிச்சானா இட் அமௌன்ஸ்ட் டூ சீட்ஸ் தட் இஸ் எலெக்ஷன் அரத்மெட்டிக் அப்போது ஒரு சீட் அங்கே குறைஞ்சி வேறு எங்கேயோ போச்சுன்னா அது வேறு விஷயம் அந்த சீட் குறைஞ்சி இந்த இண்டியா லைன்ஸ் வந்துச்சுன்னா இதை அமௌண்ட் டூ சீட்ஸ் இப்போ இப்படி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இந்திய இதே இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இரநூத்தி இருபது முப்பது தொகுதியிலேயே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சீட்ஸ் லூசிங்னா இதே ட்ரெண்டு நீங்கள் போனீங்கன்னா

பிஜேபிக்கு இருக்கிற அலையன்ஸ்லாம் வீக் அவங்களுக்கு இருக்கிறாங்க இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் பிஜே பிஆரில் ஜேடியூ வில் ஃபேர் போர்லி அந்த சீட்லாம் நிறைய ஆர்ஜேடி நிற்கிற இடத்துல நிறைய ஆர்ஜேடி அவங்களை டிஃபீட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே என்சிபி அஜித் பவார் குரூப் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த அலையன்ஸ் ஃபேஸ் லாசஸ் ஆனால் அந்த பிஜேபி என்ன சொன்னால் அவங்களுக்கு அதிகமான சீட் கொடுத்தா அவர் அலையன்ஸ் வில் லூஸ் நான் அதிகமான சீட் நிற்கிறேன்னு சொல்லி தான் அவன் வந்து அவங்களோட சீட்லாம் கட் பண்ணி அதிகமான சீட் நின்னாங்க இருந்தாலும் இஃப் த எம்பிஏ கெட்ஸ் தேர்ட்டி சீட்ஸ் அண்ட் இன்டிஏ கெட்ஸ் ஒன்லி ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் அது ஒரு பெரிய ஃபேக்டராக வச்சு பார்க்கணும் மாராஷ்டிராவில் அதே போல் ஹரியானாவில் ஜீரோ சீட்ஸ் இந்தியா லைன்ஸ் இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க ஆறு சீட்டாவது பிஜேபி லூஸ் பண்ணும் அந்த ஆறு சீட் இந்தியா லைன்ஸ் போச்சுன்னா அப்போ என்ன ஆகுது இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் நீங்கள் எடுத்திங்கன்னா மே நாட் பி பிக் நம்பர்ஸ் டூ சீட்ஸ் த்ரீ சீட்ஸ் டூ சீட்ஸ் ஃபோர் சீட்ஸ் ப்ளஸ் பிக்கர் ஸ்டேட்டில் மகாராஷ்ட்ரால ஒரு அதிகமான லாஸு ஹரியானாவில் அதிகமான லாஸு பிஆரில் ஒரு சீட் வந்த பத்து சீட் வந்தாலும் சரி டென் சீட் பிக் நம்பர் ஃபார் தெம் அதே மாதிரி யூபியில் ஒரு சிக்ஸ் டு டென் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் வைங்க இட் ஆல் ஆட்ஸ்ட் அப்போ நீங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஈவன் கர்நாடகா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் சீட்ஸ் வந்ததில் இப்போ டுவெண்ட்டி டூ தான் வர்றாங்க வச்சுங்க ஃபோர் சீட்ஸ் இட் ஆல் அப் டு கிட்டி ஸோ எண்ட் ஆஃப் டே நீங்க பார்த்தீங்கன்னா போக 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 இந்த நம்பர் ஆட் ஆகிட்டே வரும்போது

கடும் போட்டி எலெக்ஷன் அலைன்ஸ் பேசிகிட்டே இருக்கும்போது ஜேஜேபி வெளியே போயிட்டாங்க அந்த அலைன்ஸ் விட்டு சார் சொன்னார் அது கரெக்ட் தான் பார்ட்ஸ் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் பார்ட்ஸ் ஆஃப் பீகாரில் வந்து உள்ள போய் கிராமங்களில் போய் விவசாயிகிட்ட பேசவே முடியல என்ன என்ன சொல்றாங்க நீங்க கவனிக்கணும் டெல்லிக்கு எங்களை வர விடாமல் தடுத்தீங்கல்ல விவசாயிகள் போராட்டம் போது டெல்லிக்கு எங்களை வர விடாமல் தடுத்தீங்கல்ல நாங்கள் எங்க ஊருக்குள்ள தடுக்கிறோம் இப்படியே சொல்லி திருப்பி அனுப்புறாங்க அவ்வளோ வந்து விவசாயிகள் மூணு ஃபார்ம் லாஸ் சொன்னாங்க அவங்களுக்கு நல்லது அதை எதிர்க்கிறவங்கலாம் கார்பரேட் கம்பெனியோட கைக்கூலிகள் மார்க்கெட் ஏஜென்ட்ஸ் ப்ரோ மார்க்கெட் ஏஜென்ட்ஸ் இவங்க விவசாயிகள் பெனிஃபிட் வர வந்து தடுக்கிறாங்க இப்படின்னு ஒன்றரை வருஷம் கேம்பெயின் பண்ணாங்க பல நூறு கோடி செலவு செமினாறு விளம்பரம் எல்லாம் போனேன் ஆனால் பஞ்சாப் யூபி தேர்தல் வரும்போது ஏன் திடீர்னு ரத்து பண்ணாங்க அவ்வளோ நான் நன்மையான உள்ள விவசாயிகள் ச சட்டம்னா ஏன் அதை ரத்து பண்ணோம் பஞ்சாப் எலெக்ஷன் முன்னால யூபி எலெக்ஷன் முன்னால அப்போது ரத்து பண்ணால் அவங்க கார்பரேட் கை கூலின்னு சொல்லலாமா கார்ப்பரேட் கூலிக்கு லாபம் வர மாதிரி அந்த விவசாய சட்டத்தை வாபஸ் வாங்கன்னு சொல்ல முடியுமா அது ஒன்று ரெண்டாவது ஃபேக்டர் எம்எஸ்பி எம்எஸ்பி பொறுத்தவரை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவ்வளோ அருமையான ரிப்போர்ட் கொடுத்தாங்க அவங்க ரிப்போர்ட் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் அதை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் இந்த விஷயங்கள் போராட்டம் இருக்கும் வந்திருக்காது அவங்க தெளிவாக அவங்க கேட்குறாங்க எம்எஸ் சாமிநாதன் ஃபார்முலா படி ஆல் காஸ்ட் பி டேக்கன் இன்ட் அக்கவுண்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆட் பண்ணி இதை ரிட்டன் கேரண்டியாக கொண்டாங்க பி வில் அக்செப்ட் அடுத்த நாளே போராட்டம் வாபஸ் பண்ணுறோம் நாங்கள் அப்பவும் பண்ணல இந்த தேர்தல் அறிக்கையிலையும் அந்த எம்எஸ்பி ரிட்டன் கேரண்டி பிஜேபி கொடுக்கல நல்லா அந்த மேனிஃபெஸ்டோ படித்து பாருங்கள் அந்த ரிட்டன் கேரண்டி ஃபார் எம்எஸ்பி அஸ் பர் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா வந்து கொடுக்கல அந்த அஷூரன்ஸும் கொடுக்கல எலெக்ஷன் ஸ்பீச்சில் எங்கேயுமே அது பேசலை விவசாயிகள் போராட்டம் இவ்வளோ தூரம் இருக்குது ஆனாலும் அது எங்கேயுமே அது பேசலை அந்த விவசாயிகள் போராட்டம்ன்றது கண்டிப்பாக இருக்குது ஆனால் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் டிரான்ஸ்பர்ஸ் டு சீட்ஸ் இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் இஷ்யூ ஆனால் கண்டிப்பாக ஒரு அண்ட்ரெஸ்ட் இருக்குது எஸ்பெஷலி அவங்களுக்கு வந்து பஞ்சாப் ராஜஸ்தான் யூபி பீகார் இதெல்லாம் ஒரு விவசாயிகள் பொறுத்தவரை அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அது நிற்குது நீங்கள் இண்டிவிஜுவல் ஓட்டிங் ஃபிகர்ஸ் அந்த ரெலவெண்ட் கான்ஸ்டுவன்சிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய இம்பேக்ட் நமக்கு நிச்சயமாக தெரியும் சார் இப்போ டெல்லியில் கூட ஆறு ஒன்று அப்படிங்கிறது தான் வந்திருக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பிஜேபிக்கு ஒரு ஆறு இடங்களும் ஒன்று இருக்குது இப்போ நாம் என்னென்னா அக்ரேரியன் கிரைஸ் வந்து ஒரு செயின் ஆக்டிவிட்டீஸாக இருந்துச்சு டெல்லி ஹரியானா மேற்கு உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரியான பகுதிகளில் பஞ்சாப் இந்த பகுதிகளில் சேர்ந்திருக்கு இப்போ அந்த மாதிரி பகுதிகளில் வந்து ஒரு பெரிய டிராஸ்டிக் எஃபெக்டாக நம்ம அந்த கருத்துக்கணிப்பை பார்க்க முடியல ஒரு ட்ரமெண்டஸாக ஒரு கட்டுமையாக ஒரு வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்தது அப்படின்னா நிறைய வரணும்ல சார் இப்போ பிஜேபி ஏழுக்கு ஒன்றுமே வரக்கூடாது இப்போ இந்த இதை நான் எக்ஸாக்ட் பிக்சராக பேசலை நான் எனக்கு ஒரு சந்தேகம் ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் த கன்ஃபியூஷன் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓட் ஷேர் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லோக்சபா எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ சீட்டு எங்கே வச்சாங்கன்னா ஆப் ஆப்பும் காங்கிரஸ் சேர்த்தா கூட அது பிஜேபி ஓட் ஷேர்க்கிட்டே டேட்டில் தட்ஸ் பிக் டிஃப்ரென்ஸ் ஸோ பட் ஆப்பு காங்கிரஸ் வந்து நின்று ஓட் வாங்குறாங்க சேர்ந்தா ஒரு கெமிஸ்ட்ரி இதுமே ஒர்க் அவுட் பட் கெஜ்ரிவால் பொறுத்தவரை நிச்சயமாக ஒரு ஃபேக்டர் ஃபேக்ட்ருக்கு பட் அந்த எம்எல்ஏ ஒரு அட்டாக் இன்சிடென்ட் ஒரு நடந்ததுனால அது அவர் உண்டான எய்ச்சி உண்டான எஃபோரியா ஒரு பெரிய ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய பூஸ்ட் பண்ணி பண்ண போகுது அந்த ஒரு இன்சிடென்ட்னால கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கலாம் குறிப்பாக டெல்லியில் அது விமன் ஓட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்தி அதில் இருக்கலாம் அது வந்து அவங்க சரியாக ஹேண்டில் பண்ணாதனால அது ஒரு ஒரு கிரியேட்டட் மெஸ் இல்லைன்னா அவர் நல்ல யூஃபோரியா வந்து நார்த் இந்தியாவில் கேஜ்ரிவால்க்கு நல்ல பேர் இன்ஃபேக்ட் பஞ்சாப்ல அவங்க பார்ட்டி எங்கே இருக்கு ஒரே எலக்ஷன்ல வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க ஓவர் நைட் வந்து எங்கேயோ எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருக்கும் முப்பது நாற்பது பர்சன்ட் வாங்கி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு கேஜ்ரிவாலுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் டேலண்ட் இருக்குது இப்போ கூட நீங்கள் கேஜ்ரிவாலோட வெளியே வந்தோன்னே ரெண்டே நாளில் அவர் கேம்பெயின் நெரட்டிவே மாத்திட்டார் ரெண்டே நாள் வயசு வயசான நீங்கள் வந்து அத்வானி ஓரம் கட்டினீங்க முரளிமனோ ஜோஷி ஓரம் கட்டினீங்க உங்களுக்கு இது பொருந்தாதா அடுத்த வருஷம் நீங்கள் இறங்க போகிறீங்க நீங்கள் இறங்க போகிறீங்கன்னா அடுத்த பிரதமர் யாருன்னு இப்போ என்ன சொன்ன பிரதமர் யாருன்னு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் சரி அடுத்த வருஷம் இறங்க போகிறாருன்னு சொன்னால் இறங்க போகிறாரு வேறு ஆஸ் பர் இஸ் பாலிசி ஸ்டெப் டவுன் அப்படின்னா ஹூ இஸ் கோயின் டு பி யூர் பிரைம் மினிஸ்டர் இந்த கேள்வி அப்போசிஷன் கேட்குறாங்களே இப்போ லெவன் கொஸ்டின்

அது நான் சொன்னதை எடுத்து போன மீட்டிங்ல நான் சொன்னது வச்சு என்ன என்ன கவுண்டராக அவர் மாதிரி சொல்கிறார் அந்த கொஷின் கேட்டு போது ரமேஷ் சித்ராமன் என்ன சொன்னாரு நான் சொன்னது ரிப்பீட் பண்ணார் சார் இந்த லாஸ்ட்டாக பற்றி பேச வேண்டாம் நான் தான் கேள்வி கேட்டிருக்கேன் ஐம் கிவிங் த சேம் ஆன்சர் டு யூ நைன்டீன் செவன்ட்டி செவனில் மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் மொராஜி தேசிய பிக்சர்லேயே கிடையாது எலெக்ஷன் பிறகு அந்த கட்சி ஏதோ சேர்றாங்க நாலு கட்சி மீட் பண்றாங்க மொராஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர் வந்து பி பி சிங் ஒன்னு ரெண்டு கட்சி விட தான் கூட்டணி வேற எந்த ஆல் இந்தியா லெவலில் கிடையவே கிடையாது நோ ஆர் ஒர் தேர் இந்த பிக்சர் ஆஃப்டர் த எலையன்ஸ் வந்து அவனை வந்து அவுட்சைட் சப்போர்ட் சிபிஎம் லெட்டர் கொடுத்தாங்க பிஜேபி லெட்டர் கொடுத்தாங்க பலமே லெட்டர் கொடுத்தாங்க சிங் ஃபார்ம் த க கவர்மெண்ட் தோ யாஸ் நாட் இன் மெ மெஜாரிட்டி நைன்டீன் சிக்ஸ் நயன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்சில் தேவகாடா ஒரு நோயார் இந்த பிக்சர் அவர் கணவர்களோ கூட நினைக்கல ஆஃப்டர் எலெக்ஷன் ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் ஒன்னு ஃபார்ம் ஆகுது வித் நோ ஆன் ஆன்ட்டிஸ்பேட் ஈவன் யுனைடெட் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு பிறகு அவர் ப்ரை மினிஸ்டர் ஆரு

இந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் டுகெதர் இன் ஒன் அலையன்ஸ் விச் இஸ் ஈவன் பெட்டர் தேன் நைன்டி சிக்ஸ் இன்ஃபாக்ட் அப்போது நீங்கள் என்ன இட் இட் ஆர் நாட் சேய் திஸ் கோயின்ட் ஹேப்பன் பட் யூ கேன் நாட் ரூல் அவுட் த பாசிபிலிட்டி பிஜேபி லூசஸ் நைன்டீன் ஹண்ட்ரட் சீட்ஸ் அண்ட் தே ஃபால் அந்த ஃபால்இன் அரவுண்ட் டூ ஹண்ட்ரட் சீட்ஸ் என்டிஏ இப்போ இருக்கிற என்டிஏ அலையன்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸ் தேர்ட்டி சீட்ஸ் மேலே அவனுக்கு வர முடியாது இஃப் இஃப் பிஜேபி ஸ்டாப்ஸ் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரண்ட் டென் என் அலையன்ஸ் பிரிங் ஓன்லி தேர்ட்டி தே வில் ஸ்டாண்ட் அட் டூ ஃபார்ட்டி

பதினைஞ்சு இடங்கள் அவங்க என்ன கணக்கில் போட்டிருக்காங்க தெரியல முப்பத்தி ஐந்து வரைக்கும் பிஜேபி பிடிக்கும் அதை தாண்டி இந்தியா கூட்டணி பிஜேபின்னு பாஜகன்னு போட்டாலும் இல்லை என்டி அது ஜார்க்கண்டில் ஒரு ஆறு இடங்களை இந்தியா கூட்டணிக்கான உண்டு ஹரியானாவில் ஒரு நாலு இருக்கிறது பீகாரில் ஒரு ஒம்பது ராஜஸ்தானில் ஒரு மூன்று அதே போன்று குறிப்பாக கர்நாடகாவில் ஒரு ஏழு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறலாம் இந்த கணக்கு பார்த்தாலே ஒரு ஐம்பதுக்கு மேலே போயிடுது எனக்கு கடந்த முறை இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா குஜராத்தில் மு இருபத்தாறுக்கு இருபத்தாறு வந்துடுவாங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு மூணு தொகுதியில் காட்டுறாங்க எனக்கு என்ன புரியலன்னா இந்த முன்னூற்றி மூணில் அவ்வளோவுமே அவங்க ஜெயிச்சு இந்த ஃபிகரில் தான் குறையுது மராட்டியத்தில் நாற்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ஒன்று மராட்டியத்தில் அவங்க வர்றாங்க கர்நாடகாவில் இருபத்தெட்டில் இருபத்தஞ்சி பீகாரில் முப்பத்தி ஒம்பது இடம் ஜெயித்தாங்க ஹரியானாவில் ஃபுல்லு ஜார்க்கண்டில் ஃபுல்லு சத்தீஸ்கர் எல்லா ஸ்டேட்லேயும் ஃபுல்லு ஆனால் எல்லாத்துலேயும் குறையுது ஒரு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு குறையுது அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணுங்கள்

இங்கே எப்படி தமிழ்நாட்டில் வந்து பாஜக அதிமுக ஒரு அலையன்ஸில் வந்து ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலையோ அதே போல் தான் ஏஏபி காங்கிரஸ்க்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை டெல்லியில் ஏன் இந்த நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது கிரவுண்டில் ஒர்க் ஆகலை இதுதான் ரியல் ஃபேக்ட் ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவன் யார் ஏ ஏன் ஏஏபி ஓட்டு போட்டான் எனக்கு காங்கிரஸும் வேண்டாம் எனக்கு பிஜேபி வேண்டாம்னு சொன்னவங்க தான் ஏஏபி ஓட்டு போட்டாங்க அது இந்த முறை நடக்கலை பஞ்சாபில் சார் சொன்னார் ஒரே நைட்டில் எயிட் பர்சன்ட் தூக்கிட்டு போனார் அப்படின்னு வந்து சொன்னார் அது உண்மை தான் ஃபேக்சுவல் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அந்த கவர்மெண்ட் நடந்து மூணு வருஷத்தில் வந்து நீங்கள் பஞ்சாபில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ரியல் சுச்சுவேஷன் என்ன இருக்குன்ட்டு சார் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பஞ்சாப் தேவ் டோல் சார் போன வாட்டி வாங்கின முந்நூற்றி மூணு இருக்குல்ல சார் அதெல்லாம் குறையவே குறையாது சார் இல்லை குறையாதுன்னா இப்போ அந்த ஃபிகர் வருது அதை தான் சொல்லுது நான் சொல்லலை

முன்னூத்தி மூணு குறையறதுக்கு வாய்ப்பு இல்ல சி இந்த எலெக்ஷன்ல ஓட் பர்சென்டேஜ் வைஸ் பிஜேபிக்கு சரி இருக்குமா இன்க்ரீஸ் இருக்குமான்னு கேட்டா இருக்கும் இருக்கும் ஒரு கண்டு ஒரு ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கும் அதாவது முப்பத்தி ஆறு தான் இருக்குங்கிறேன் வந்துருவாங்க இருந்து ஒரு குறைவாங்க குறையும் அப்படி குறையும் சீட் கன்வர்ட்டபிலிட்டில இது மாறும் ரைட் நகராஜன் சார் வந்து நாலாம் தேதி வரையும் பேசிக்கலாம் இந்த மாதிரிலாம்

if they get this 40% in the lok sabha elections that means they are winning 20 seats in these three An states and asle enna mr nagar all that sir anna, sir raga. people Rang have they can to decide win the state. people have to decide their own mind they would have a kind of the different perception that what i am only uh, saying assembly I'm only of saying, legislative and i am really saying i am saying a mathematical calculation. sir one second i am only saying a mathematical calculation if they this party gets the same 40% vote in the lok sabha election

தமிழ்நாட்டில் சார் வந்து இனிஷியல் டிபேட்ஸில் சொன்ன மாதிரியே வந்து ஏடிஎம்கே ஓட்டை கட்லூஸ் பண்ணி உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க மீண்டும் வந்து அதாவது ஒரு இவர் பிரதமர் ஆக போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ப்ரோக் த அலையன்ஸ் இப்படி தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தொன்னுலேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் அவர் ஜெயிக்க வேண்டிய எலெக்ஷனை டிடிவி வேண்டாம் சசிகலா வேண்டாம் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு சொல்லி பிரேக் பண்ணி தோத்தார் இப்படி தோக்கிறதுக்கு எல்லா வழியும் வந்து அவரே பண்ணிக்கிட்டார் இந்த எலெக்ஷனில் இந்த மூணு சீட்லேயும் வந்து ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா தேர்ட் மேஜர் ஃபோர்ஸ் அப்படின்றது பிஜேபி ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு த்ரீ சைட் கண்டஸ்ட் எலெக்ஷனை கொண்டு போற அளவுக்கு பிஜேபி வந்துருச்சு தட் இஸ் இட் இஸ் நோ மோர நீங்கள் சொல்கிறது ரெண்டரை பர்சன்ட் பார்ட்டி மூன்றரை பர்சன்ட் பார்ட்டிலாம் இதுக்கு மேலே இருக்காது இந்த எல் ஷேப் கான்ஸ்டிடியூன்சிஸில் வி ஆர் கோயிங் அப் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப கிளியரா வந்து தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி தெலுங்கானாவும் சரி இந்த இந்த ஸ்டேட்ஸில் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு காங்கிரஸ் ஆலையோ கம்யூனிஸ்டாலேயோ எந்த கட்சியினாலேயோ தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட வாய்ப்பே கிடையாது முடியாது அந்த இடத்துலையும் பாஜக வந்து இந்த இடத்துல வெளில வந்து விற்கிறது வந்து இது வந்து இட்ஸ் மேஜர் மூமெண்ட் ரெண்டாயிரத்து பதினாலுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து அந்த தனியாக அவங்க போட்டி போடவே இல்லை பிஜேபி வந்து ரெண்டு எலெக்ஷன் தேர் அலையன்ஸில் இருந்துட்டு தேவ் கம் அவுட் அண்ட் தேவ் கண்டஸ்ட் சி ஆல்சோ ஸ்பாயில் ஏடிஎம் கேஸ் போர் ஸ்டேட் நீங்க வந்து நாங்க தான் ரெண்டாவது நாங்க தான் ரெண்டாவதுன்னு சொல்லும்போது போது எடப்பாடி என்ன சொன்னார் நாங்க பிஜேபி இருந்தனால தான் தோத்தோம் பிஜேபி இருந்தனால தான் தோத்தோம்னு சொன்னார்ல இப்போ பிஜேபி வெளில வந்துட்டாங்க என்ன நம்பர் வாங்குறாரு அது நம்ம நம்ம இதுல அதுல ஒரு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அதுல சி பிஜேபி வளருது எல்லாம் ஓகே நானே முதல்ல அந்த நான் சொன்னேன் நான் வாட் யூ மஸ்ட் சி இஸ் ஒன் அண்ட் இண்டிவிஜுவல் ஒரு கான்ஸ்டுவன்சியில் இப்போ ஐஜேகே புதிய நீதி கட்சின்னு வச்சுங்க வேலூரில் புதிய நீதி கட்சி வேலூரில் இஃயிங் எக்ஸ்ட்ரா இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் பிஜேபி ஆர் எனி அது ஐஜேகேல அவர் ஏற்கனவே போன எலெக்ஷன்லேயே ஒரு பை எலெக்ஷனில் நேரமாக தான் தோற்றார் பத்தாயிரம் ஓட்டு தான் போச்சு அதுக்கான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கு அவர் பெரிய எஜுகேஷனிஸ்ட்டு இஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி காட் எனாமஸ் ரிசோர்ஸஸ் அட் இஸ் டிஸ்போசல் சோர்ஸஸ் அந்த ஐஜே அந்த புதிய நீதி கட்சி ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டுல மற்ற முப்பத்தெட்டு கான்ஸ்டுவன்சி எடுத்து போக முடியுமா பக்கத்து கான்ஸ்டுவன்சி கூட அந்த அதுல ஒன் டுவெண்ட் ஒன் டுவெண்ட்டி தேர்ட் ஓட் கூட வரும் அதே இதில் தான் பெரம்பலூர்ல பாரிவேந்தர் ஐயா இதே மாதிரி அதை வந்து

ஒர்க் அவுட் ஆகுது ஏ இட்ஸ் ஒர்க்கிங் ஒலி இன் ஃபோர் ஆர் ஃபைவ் கான்ஸ்ட்டுவன்ஸ் வேர் அலோவ் தான் போலரைஸ்டேஷன் ஸ்டேகண்ட் ப்ளேஸ் நீ எல்லாம் முத்தொம்போது தொகுதியிலேயும் இந்த போலரைஸ்டேஷன் நடக்கலன்னு சொல்ல வரேன் இப்போ தர்மபுரியில் நடக்கிற போலீஸ் போலரைசேஷன் வந்து பிஎம்கேக்கு அடுத்த மூணு நாள் கான்ஸ்டுவன்சி அங்கே நடந்துக்கா கிடையாது அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அந்த சீட்டுக்கும் தர்மபுரிக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அதே மாதிரி இப்போ தேனியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்குகிற ஓட்டு நீங்கள் வந்து வேறு தொகுதியில் அம்மா முன்னெட்டுக்காக வேட்பாளரை நீங்கள் ஓட்டு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க த டிஃபரன்ஸ் வில் ஸ்டார் இன் த ஃபேஸ் ஸோ சில சில ஃபேக்டர்ஸ் வந்து சில பவர்ஃபுல்லான சில கேண்டிடேட்ஸ் தே ஏபிள் டு ஸ்பெண்ட் என்னாமஸ் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் தர் இஸ் அன் எக்ஸசிவ் எக்ஸசிவ் நாட் நார்மல் எக்ஸசிவ் கேஷ் போலரைசேஷன் யூனோ நோ நான் அதை நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் வெரி வெல் தேனியில் என்ன கேஷ் போலரைசேஷன் அந்த எக்ஸ்ட்ரானரி ஃபேக்டர்ஸ்னால்

அதுவும் அவங்களுக்கு சாத்தியம் இல்லை ஆந்திராவிலையும் நாயுடு தான் இருக்கார் ஜன்கல்யாண் ஜன்சேனாவா அந்த அமைப்பு மற்றபடி பெரிய ஒரு பவர் இல்லை அப்போ என்னன்னா எல்லாருமே அவங்க சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஃபிகர் ஆம் ஆத்மி மம்தா பானர்ஜி திராவிட முன்னேற்றக் கழகம் சித்தராமையா டிகே காங்கிரஸ் கட்சி அப்புறம் இவங்க எல்லோரும் அப்படின்னா கூட இவ்வளவு டிஃபரென்ட்டா காட்டுறாங்க நூறு சீட்டு அவங்க நூத்தி எண்பது சீட்டு இப்போ டிஃப்ரெண்ட் காட்டுது எனக்கு நீங்க ஒன்ன மருங்க இல்லன்னா உங்க சிரிப்புக்கு அர்த்தம் எனக்கு தெரியல இல்ல அதான் சொல்லுறேன் சிரிப்புக்கு அர்த்தம் அர்த்தம் சொல்லுங்க ரொம்ப நிதானமா பேசுங்க நான் உங்களுக்கு டைம் நீ நல்லா பேசுங்க ஏதாவது தேர்தல் வாக்கு முடிவுல வந்து வாக்குகளை என்னைக்கு அறிவிக்கிற மாதிரியும்

பல தொகுதியில் பற்றி ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் கூட்டினாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்காளர் எண்ணிக்கை வந்து வேரியேஷன் வருது அப்போ இது என்னன்னாக்க ஒரு பக்கம் தேர்தல் கமிஷன் வந்து பிஜேபியோட அரசியல் கட்சி மாதிரி இது விங் மாதிரி இது மாத்திருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து கார்ப்பரேட் ஊடகங்களாக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு கருத்து செய்து விட்டு இந்தியா தான் ஒரு வருதுங்கிற மாதிரி காண்பித்து விட்டு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அணிக்கை மிகப்பெரிய ஒரு முறைகேட்டை மிகப்பெரிய ஒரு சதிவலையை பின்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான தான் இது அதெல்லாம் வந்து

இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கோடி வாக்குகள் வேற வேரியேஷனுக்கு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து தேர்தல் முடிஞ்ச அணை சொல்றது ஒண்ணு அடுத்த ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்றது ஒண்ணு அதுல பல்வேறு தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க ஆறுல இருந்து ஏழு பர்சன்ட் வாக்கு வித்தியாசம் இதுவரை இந்திய வரலாற்றுல அந்த மாதிரி சொன்னதே கிடையாது வெளிப்படைத்தன்மே கிடையாது தேர்தல் கமிஷன் கடைசி நேரத்தை தேர்தல் கமிஷன் அவங்களே நியமிக்கிறாங்க ஒருத்தர் ரிசைன் பண்றாரு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எண்ணத்தை வந்து உருவாக்குறது அமிஷா சொல்றாரு நாளைக்கு மேனுப்புலேட் பண்ணதாக சொல்ல மேனுப்புலேஷன் சொல்லப் போறாங்க டேம்பரிங் சொல்ல போறாங்க முன்னக்குட்டி முன்னாலே எழுதி வச்சுட்டாரு

அதே போல தேர்தலில் வந்து வாக்கு எந்திரங்களை பதிவான வாக்கள் சரியா என்ற கேள்வி எனக்கு வந்து எழுகிறது ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை கிளப்பி ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வேரியேஷன் வருது எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதே போலவே இந்த எண்டதிலே மிகப்பெரிய முறைகேட்டை செய்யலாம்னு சொல்லி கபில்சுமன் ஒரு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு அது எல்லா வாட்ஸ்அப்லேயும் செய்தியாக வந்துச்சு ஊடகங்களே வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால இந்தியாவில் உள்ள ஜனநாயக சக்தியில் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்புன்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும் மோடி அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எதை வேணாலும் செய்யும்

கலவரத்தை உருவாக்கலாம் எது வேணாலும் செய்யலாம் கடந்த காலத்தில் அந்த அனுபவம் எல்லாம் இருக்கு அதனால அதையெல்லாம் கணத்துல கவனத்தை வச்சுட்டு தான் வந்து செயல்பட அவசியம் இருக்கு அதனால இந்த கருத்து கணிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கருத்து திணிப்பு கணிப்பு சார் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இப்போ நூறு தொகுதி போட்டிருக்காங்க இப்போ சற்று முன்னர் வர இருக்கட்டும் சார் இப்போ இந்த நூறு தொகுதியில் இரநூத்தி அறுபத்தி நாலு இந்தியா டுடே இது உண்மை போய் நம்ம நம்ம எல்லாமே முதல்ல யூகமாக தான் பேசுறோம் இது ரைட்டு கிடையாது இது நாட்டு எக்ஸாக்ட் டிசிசிவான பிக்சர் கிடையாது சும்மா ஒரு கருத்து திணிப்போன்னு நீங்க சொன்னாலும் அது வருதா பேசுறோம் அதில் கூட பாருங்கள் எழுபத்தி ஒம்போதுலேருந்து நூறு தொகுதி இந்தியா கூட்டணி வின் பண்ணதாகும் அவங்க நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு எண்பது தொகுதி வருது இதுக்கு நான் துவக்கத்துலேயே நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் நீங்கள் கருத்து அதை உள்வாங்கினு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் என்ன கேட்டால் தான் உங்களை திருப்பி இதுவே மிகப்பெரிய கருத்து உருவாக்கம் கருத்து திணிப்புங்கிற சொன்னேன் அந்த மாதிரி வந்து மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கூட கூடங்கற இந்த மாதிரி நாடகம் நடத்துறாங்க. அதான் இந்தியா கூட்டணி கொஞ்சம் கூடுதலா சீட்டு வருங்க காமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அதானே கார்ப்பரேட் ஊடகங்கள் சார் அப்படினா இப்போ நீங்க சொல்றது மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீனா மூவாயிரம் பேருக்கு பேர் சார் நீங்க சொல்ற மாதிரி இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிலை நடந்துச்சுன்னா நிச்சயமாக பிஜேபி தானே ஜெயிக்க போகுது. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா பிஜேபி தானே ஜெயிக்கும் அதான் சொல்றேன் எது வேணாலும் நடக்கல அவங்க எது வேணாலும் செய்வாங்க அதை விட கூடாது ரெண்டாயிரத்தி நாலுல நான் சொன்னேன் உதாரணத்து சொல்றேன் ஆரம்பித்தேன்

இப்போ இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை அவங்க கட்டமைக்கிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ இது ஒரு இல்யூஷன் அதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எடுத்துட்டா இந்த மாதிரி வந்து நாங்கள் எந்த முறையீட்டிலும் ஈடுபடல இந்த மாதிரி எக்ஸிட் போல்ல கூட நாங்கள் தான் வரும்னு சொன்னாங்க அது மாதிரி தேர்தலுக்கு முன்னால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு நாங்கள் தான் வரும்னு சொன்னாங்க அதனால் எந்த முறையீட்டிலும் ஈடுபடலைங்கிறத தாங்க வந்து தாங்களை வந்து ரொம்ப நேர்மையானவர்கள் காண்பிப்பதற்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க இதெல்லாம் மக்கள் இதில் கொண்டு போவாங்க அதுக்கான வாய்ப்பை அதெல்லாம் செய்கிறாங்க தான் சொல்ல வரேன் சார் அதனால் வந்து இடைவெளிக்கு அப்புறம் பேசும் எதார்த்த நிலைமை வந்து நேர் எதிராக இருக்கு பிஜேபி நேர் எதிராக இருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கல நிலவரம் அது ஆனால் நாலாந்தேதி தான் நீங்கள் சொன்னது சரியாக நாலாந்தேதி நேர்மையான முறையில் என்ன பண்ணால் நேர்மையான முறையில் எந்த விதமான முறையீடும் பண்ணாமல் அந்த வாக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்கில் எந்த விதமான டேம்பரிங் பண்ணாமல் இருந்தாக்க முடிவுகள் வேற மாதிரி இருக்கும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ அதையும் அதான் சொல்கிறார் அவர் அதாவது தமிழ்நாட்டில் நாற்பது ஜெயிக்கும் நாற்பது ஜெயிக்கும் அப்போ அது முப்பத்தஞ்சு கம்பெனி சரிங்கிற

தொண்ணூத்தாறு ரிசல்ட் வரும்போது பிஜேபி அவங்க வந்து ஒரு ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி அந்த அந்த டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் இருந்தாங்க ஆமாம் திஆர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி பை செவன்ட்டி சீட்ஸ் அப்போ ஆமாம் ஒன் நைன் நவன்டி சீட்ஸு அதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்தீங்கன்னா எயிட்டி நைனில் ராஜீவ் காந்தி இங்கே இருக்கும்போது காங்கிரஸ் சப்போர்ட் தி பீட் பட் தேல்சோ காட் அ குட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒன் நைன் ஒன் நைன்ட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு வரும்போது பிரசிடன்ட் ஹாஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி வெதர் தே உட் லைக் டு ட்ரை டு ஃபார்ம் த கவர்மெண்ட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னு கேட்டேன் அவங்க தே டிக்ளைன் இல்லை இல்லை வி டோன் வாண்ட் டு ட்ரை அண்ட் ஃபார்ம் அ கவர்மெண்ட் விட்டாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தது அப்போசிஷன் போச்சு அது தே காட் டுகெதர் அண்ட் தென் தே ப்ரப்போஸ் நேம் ஆஃப் விபிசிங் அதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆனார் நைன்டி சிக்ஸில் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட அதே நேர்மையாக வந்தது பட் வாஜ்பாய் அண்ட் பிஜேபி வென்ட் அண்ட் மெட் த பிரசிடன்ட் அண்ட் செட் வி ஹேவ் காட் த நம்பர்ஸ் வி ஹவ் காட் த மெஜாரிட்டி டூ செவன்டி டூ ப்ளஸ்

பாஜக எதிர்த்து போட்டிகிட்டு தான் அந்தறாவில் தேர்தலுக்கு பின்னால் அவங்க கூட்டிலையும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க லோக்சபா ஸ்பீக்கர் ஏதோ போஸ்ட் கொடுத்தாங்க நினைக்கிறேன் நைன்ட்டி நைன் தேர்தலுக்கு பிறகு பால பாலவிகி பாலவிகி கிராஷ்ல இறந்துட்டார் இல்லையா சரி நம்ம அது போல் ஐயோ இல்லை சொல்கிறேன் என் மைண்ட் எங்கேயோ போயிடுமா ரைட் அந்த வரலாறு போய்ட்டு அந்த டிடிபி பின்னால் போல் போல பின்னாலும் சேர்த்துக்கிட்டு அப்படி பண்ணி தான் நைன்ட்டி நைனில் தியேறிபிட்டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்போது இப்போ சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டின்றது வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்துட்டா நோ நோ ஒன் இஸ் கோயின் டு பி எனிவேர் நியர் பிஜேபி சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டி ஸ்டேட்டஸ் யாரும் கிட்ட கூட இல்லை இப்போ சிங்கிள் ஹார்ஜஸ்ட் பார்ட்டின்றது ஒரு கன்வென்ஷன் அந்த கன்வென்ஷன் யூஸ் பண்ணி பிரசிடென்ட் கேன் இன்வைட் மோடி டு ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆன் இஸ் அஷூரன்ஸ் தட் வில் ஹேவ் சப்போர்ட் ஆஃப் சம்டி டு அதர் எம்பிஸ் போல் வினோ வாஜ்பாய் கம்பேரிட்டிவ்லி சாஃப்ட் மேன் அப்படின்னு வச்சுங்களேன் அரியன் அத்வானி வச்சுக்கங்க ஆனால்

எல்லாம் இதெல்லாம் பண்ணார் அப்படியும் வந்து மெஜாரிட்டி குட் நாட் ப்ரூவ் இந்த அசம்பிளி அண்ட் இ ஆல்சோ மேட் அ பிக் ஸ்பீச் சேம் பேட்டர்ன் லைக் வாஜ்பாய் அனௌன்ஸ் இஸ் ரெசிக்னேஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் மென்ட் டு கவர்னர் இஸ் ரெசிக்னேஷன் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வில் ஹாவ் அன் அட்வான்டேஜ் அண்ட் தே வில் கிளைம் தட் விர் த நம்பர்ஸ் அண்ட் பிரசிடண்ட் டெஃபினெட்லி யூ கேன் டேக் இட் ஃப்ரம் மி ல் இன்வைட் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இப்போ ரங்கராஜ் ஒரு கேள்வி பொதுவாக எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிசைசிங் மோடியை பற்றி ரொம்ப பேசினாங்க ஆனாலும் ஒரு அவர் ஒரு ஒரு காக்னிஷன் பர்சனாலிட்டியாக ஒரு எல்லாம் தெரிஞ்சவராக அவர் தன்னை ஒப்படுத்தார் இப்போ இந்த இந்த விஷயம் அதில் நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க எல்லாம் தெரிந்தவராக அறிந்தவராக இல்லை அப்படி யாரும் கிளைம் பண்ணலாம் யார் நீங்கள் அவர் கிளைம் பண்ணால் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நான் அவதாரம் கிளைம் பண்ணலாம் அவதாரம் ஒரு அவதாரம் கிளைம் பண்ணலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ராமர் கூட

இதுக்கு பார்ட்லி இந்தியா அலையன்ஸ் இஸ் டு பிளேம் பிகாஸ் தேவ் நாட் புட் டுகெதர் ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்டிவ் அலையன்ஸ் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு ஒரு டுவெண்ட்டி ரேலீஸ் த்ரூ அவுட் இந்தியா லீடர்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டேட் கேபிட்டலுக்கு போய் ஒரு முப்பது நாற்பது நாள் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் போய் ஒன்னா போய் கேம்பெயின் பண்ணி ஒரு கிளைமேட் இஃப் கிரியேட்டட் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் பேஸ்ட் ஆன் காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கியிருந்தாங்க உங்க சேனலே நான் பேசினேன்

அதை வந்து காங்கிரஸ் இது வெற்றி பெற்று காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு பெரிய இமேஜ் பில்டிங் மாதிரி பில்டப் பண்ணிக்கலாம்னு நினச்சி ஒரு ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணதனால இந்தியா அலைன்ஸ் வாஸ் நாட் ப்ரொஜெக்டட் இந்த அசம்பிளி எலெக்ஷன் அப்போ பண்ணியிருக்கணும் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டேட் லீடர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு நீங்கள் வந்து நாலு மீட்டிங் போட வச்சுருந்தோன்னா பீப்புள் வில் பி கன்வின்ஸ் தட் இந்தியா அலைன்ஸ் இஸ் கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் நீ கிரெடிபிள் ஆல்டர்னேடிவ்கான ஒரு வாய்ப்பு இருந்தோம் தே தே ஃபெயில் டு டூ தட் ப்ராப்பர்லி அந்த டிவிஷன்னால்

அது ஒரு இன் அ வே இட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஏன்னா இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு கோலிஷனில் இந்த அளவுக்கு அவங்க பண்ணதுன்னா அப்போ அந்த அளவுக்கு லைட் தேவ் கிவன் கான்ஃபிடன்ஸ் டு த பீப்பிள் பட் நாட் இனஃப் ஒரு செவன்டி பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணாங்க தவிர நைன்டி டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும் அது ஒன்று தான் சொல்லுங்க சார் இப்போ இறுதியாக சொல்லுங்க இப்போ இந்த ரிசல்ட் எப்படி வர்றதுங்கிறத தாண்டி என்ன சொல்ல போகிறீங்க ரிசல்ட் இப்போ நான் இதை 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 யாருமே நம்புறதாகவும் இல்லை நம்பாமலும் இல்லை எக்ஸிட் போலுங்கிறது வந்து டோட்டலாக வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலை அது ஒரு லைங் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை வில் வெயிட் தேர் கமிங் ஃபோர்டீன்ஸ் ஜஸ்ட் ரிமைனிங் ஃபோட்டி எயிட் ஹவர்ஸ் அண்ட் மோர் தேன் சிக்ஸ்டி எயிட் ஹவர்ஸ் வாட் வில் ஹேப்பன் அதை ரொம்ப வெயிட் பண்ணும் சார் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஃபுல் மெஜாரிட்டியில் பிஜேபி ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மையை அமைக்கும் டூ 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 ஈஸியாக டூ செவன்டி ஃபைவ் ப்ளஸ்ன்றது ரொம்ப ஈஸி பிஜேபிக்கு ரெண்டாவது விஷயம் வந்து இந்திய அலையன்ஸ் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் சார் ஒரு வார்த்தை சொன்னார் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொன்னார் நீவா 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 எல்லாரையும் சேர்த்து அந்த கூட்டணி ஃபார்ம் ஆகாது சார் அந்த கூட்டணின்றது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் வாஸ் ஆன்டி டிஎம்கே அலையன்ஸ் இட் வாஸ் ஆன்டி எடப்பாடி அலையன்ஸ் நீங்க இந்த தமிழ்நாடு பிஜேபி சார் அக்ரி பண்ணுவார் நினைக்கிறேன் எடப்பாடி வேண்டான்ற ஒரு ஒரு எல்லாருமே ஒரே ஒரு டீமா வந்து ஃபார்ம் ஆனாங்க அந்த மாதிரி வந்து இந்தியாலேன்ஸ் பண்ணலை ப்ளஸ் சித்தாந்தம் வைஸ் இந்தியாவில் இருந்து ரொம்ப ரெண்டு ஸ்ட்ராங்கான கட்சி வந்து ஒன்று வந்து கம்யூனிஸ்ட்டு அதை நேஷ்னல் பார்ட்டி சொல்கிறேன் ஒன்று கம்யூனிஸ்ட் ஒன்று வந்து பிஜேபி கம்யூனிஸ்ட்டை வந்து சார் ஒத்துப்பார இல்லையான்னு தெரில கம்யூனிஸ்ட்டை வந்து தே இல்ட்ரீட்டட் இண்டிய இந்தியலேன்ஸ் இல்ட்ரீட்டட் கம்யூனிஸ்ட் அதான் உண்மை தமிழ்நாட்டில் தேர் என்ன மேஜர் இது நல்ல நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க ஏன்னா ஸ்டாலின்ஸ் டிஎம்கேஸ் ஓவர் இட் பட் இந்தியா அளவுக்கு அவங்களோட எங்கெங்கெல்லாம் ப்ரெசன்ஸ் இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்காறவங்களோ கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாஸ் இல்ட்ரீட்டட் கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது சில சில பெரிய கட்சிகள் வந்து காங்கிரஸ்ட்டை பேரம் பண்ணும்போது அவங்க அவங்க கை வச்ச கட்சி வந்து சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் போன்ற சின்ன சின்ன கட்சியை வந்து தே தி டிஸ்மேட்டில் த பார்ட்டி இது ஒரு உண்மை ப்ளஸ் இந்திய அலையன்ஸில் நீங்கள் வந்து எப்போ ஒரு எல்லோரும் சேர்றோம் எல்லோரும் சேரும்போது சார் வந்து சொன்னார் நைன்டி சிக்ஸு நைன்ட்டி நைன்லாம் சொன்னார் இது சி ஒரு ஒரு டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஒரு ஒரு எலக்ஷனும் ஒரு ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணணும் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு கேப்டன் அதாவது ஒரு டீம் லீடர் இருக்கார் ஒரு ஒருத்தர் இருக்கார் இவர் தான் ப்ரைம் மினிஸ்டர்ன்றாரு எல்லா மீடியாவும் இவர் தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்லும்போது நீங்கள் தைரியமாக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உத்தர நிச்சயமாக போட்டிருக்கணும் இல்லை இப்போ நாகராஜிட்ட ஒரு கேள்வி ஒரு இவ்வளவு பத்து வருஷம் ஒரு ஆட்சி பண்ணியிருக்கார் இப்போ அது அதில் ஒரு நான் பேசுகிறதே ஒரு ஒரு என்னது ஹேசியமாக தான் கேட்குறேன் அப்போ அவருக்கு மேலே அவர் ஒரு பெரிய இன்கார்னேஷன் கடவுளுடைய அவதாரமாக இப்போ கேட்குறேன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது விலைவாசி ஏறி இருக்கிறது அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் அவர் டிக்ளைன் ஆகலையே எனக்கு அதுதான் புரியும் ஒரு 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 செய்தியாளராக நான் அதை கேட்குறேன் எப்படி எந்த அடிப்படையில் இவ்வளோ கடும் போட்டி அவரால் ஏற்படுத்த முடிஞ்சது நாளைக்கு இது உல்ட்டாவாக கூட ஆகலாம் அது வேற உகாரம் சீக்கிரம் மாறலாம் கடும் போட்டின்ற வார்த்தை தயவு செய்து சொல்லாதீங்க மறுபடியும் மறுபடியும் அந்த இரநூத்தி இருபது கடும் போட்டி இல்லை கடும் போட்டி இல்லை சார் கிரவுண்டில் கடும் போட்டி இல்லைன்னா நான் சொல்ல வரேன் கிரவுண்டில் கடும் போட்டி இல்லை இப்போ சார் வந்து சொன்னார் அழகாக சொன்னார் ஒரு பாக்கெட்லன்னு சொன்னார் பிஎஸ்பி ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல அது நடக்கவே இல்லை நடந்திருந்தேன் ஃப்யூச்சர் முன்னாடியே நடக்கலை இதுக்கு மேலே நடக்கவும் போகிறது ஏன்னா அவர் சொன்ன பாக்கெட்ஸ் வந்து என்னன்னு புரியுது அங்கே தான் அவங்க ஃபைட் ஃபீட் டிக்ளை ஆகிறாங்க வெஸ்டர்ன் பிள்ளை தான் அவங்க அஞ்சு ஸ்டேட் டிக்ளை ஆகிறாங்க சார் நீங்கள் வந்து ஒரு 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 பெரிய ஆள் பெரிய ஆளுன்னு சொல்கிறதோட ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் ஒரு பொசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் பிளான் பி பிளான் சி பிளான் டி அதாவது இந்திய அலைன்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜி. பேரு நல்ல பேரு. சூப்பர். ஆனா தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் தவிர வேற எந்த கட்சிகளையும் இந்த இந்திய அலைன்ஸ்க்கு டார்ச்சர் கொடுக்காம இருந்தது இந்தியா ஃபுல்லா. எல்லாமே எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஏபிலாம் வந்து அதாவது என்னன்னா ஒரு 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 லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு தாங்க காங்கிரஸை. எந்த கட்சி? ஆ আহমদமி. ஆ ஆரம்பத்தல அதுக்கு அப்புறம் அவங்க நல்லா ஐட்டாங்களே. நல்லா லாம் சார். அது தோற்றுவிக்கப்பட்டது

அவங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்து एमपीஸ் எக்ஸிஸ்டிங் சிட்டிங் ஸ்ட்ரெங்த் இருக்கிற एमपीஸ்க்கும் எம்எல்ஏஸ்க்கும் ஒரு பிட்டன்ஸ் தான் கொடுத்தாங்க பிஜேபி மேஜர் சீட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. மைனர் கொஞ்சம் கொஞ்சம் சீட்ஸ் துண்டு மாதிரி எலும துண்டு மாதிரி கொஞ்சம் தான் போட்டாங்க எக்னா சிண்டே குரூப். என்சிபி கடைசி வரைக்கும் அவங்க unhappy. মহারাষ্ট্র was one of the last states to உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் முடியல. கடைசி வரைக்கும் இழுபறி தான் அது. சோ டோன்ட் சே தட் தே ட்ரீட்டட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரலி. ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன்னா சில இடத்துல அவங்களே வந்து அலைன்ஸ் பார்ட்டிஸ் சில இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் ஆந்திராவில் இதே ஆந்திராவில் பிஜேபி தனியாக இருந்தான்னா தே உட் நாட் கெட் மோர் தென் டூ ஆர் த்ரீ சீட்ஸ் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் பார்ட்டி ஜனசேனா தே ஃபார்ம் அ ஃபார்மிடபிள் அலைன்ஸ் அகைன்ஸ்ட் ஜகன்மோன் ரெட்டி வைட்டு ஒரு ஆன்ட்டி இங்கம்பென்சி பில்டப் பண்ணி ஒரு வே மாதிரி பில்டப் பண்ணி அது கண்ணீர் ரெண்டு நேரத்தில் லாஸ்ட் மினிட்ல வந்து பிஜேபி அந்த கூட வந்து சேருது அந்த அலைன்ஸ் சாதகமா பாதகமா தெரியாது அது தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு ஒரு நாள் சில முஸ்லீம் ஓட்டு போனாலும் போயிடும் ஒரு பயத்தில் இருக்காங்க அது வேற விஷயம் முஸ்லீம் வர கொண்டுறாங்க அது பாதுகாக்கிறதுக்கு அது சொல்றாங்க ஸோ அங்கே வந்து டிடிபி ஜனசேனா அலைன்ஸில் ஆந்திராவில் அது மேஜராக ஒர்க் ஆகும் அந்த பிஜேபி ரைடிங் பிகி பேக் ஆன் தட் அதே மாதிரி கர்நாடகாவில் ஜேடிஎஸ் அலைன்ஸ் இந்த ஒக்கலிகா ஒரு பெரிய கேஷ் ஃபேக்டர் தான் சொன்னேன் இந்த கேஷ் ஃபேக்டர் இஸ் ஒர்க்கிங் சொன்னதில்ல சில ஸ்டேட்ஸில் அந்த ஓக்கலிகா காஸ்ட் அலைன்ஸ் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் அ பிக் ஏன்னா லிங்காயத் ஓட்டிங் ஏற்கனவே இவங்க ஸ்ட்ராங் பண்ணால ஓக்கலிகா ஓட்டிங் வந்து டிரான்ஸ்ஃபராக இருக்கு ஒரே நிமிஷம் இந்த ரேவண்ணா மேட்ரு எல்லாம் அந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜனதாதள் சீட்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கு தான் வருது அதுக்கு முன்னாலே வந்து இருந்தோன்னா ஜேடிஎஸ் வந்து ஒரு வாஷ் அவுட் ஆயிருக்கும் அந்த அலையன்ஸும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து கர்நாடகாவில் அஃபெக்ட் ஆகிருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு என்னாச்சு இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் இந்த ரிசல்ட் வந்து இந்த ரேவண்ணா அந்த அசாம் தொகுதியில் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கல ஏன்னா மக்கள் இதை தாண்டி அவர் ஓட் போட்டாங்கன்னு நினைப்பாங்க ரைட் பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஸோ எலெக்ஷனில் முடிஞ்ச புரிந்து அந்த விவகாரம் வந்திருக்கு சார் இப்போ இன்னொரு பை எலக்ஷன் நடந்தாலும் அவர் டெபாசிட் போயிடும் அந்த ரேவனாக்கு சொல்லு அந்த மாதிரி காஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து சில இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரவீந்திரநாத் இப்போ நம்ம கடைசி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இப்போ ரொம்ப நிதானமாக அந்த நிகழ்ச்சி நடத்தணும் நல்ல அழகாக இருந்தது நாளைக்கு பார்க்கலாம் இது தானே டெமோக்ரஸி யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இப்போ இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து கொண்டிருக்குது என்டிடிவியில் வருது சீன நைட்டினில் வருது எல்லாமே பாஜக தான் ஹைபிச்சில் வந்துகிட்டு இருக்கிறதாக போட்டிருக்காங்க இது எப்படி மாறப்போகுது இது எப்படி இந்தியா குடிநீர் சாத்தியமாக போகுது என்னெல்லாம் நடக்கலாம் அதான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னீங்க டூ தௌசண்ட் ஃபோர்ல எல்லா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியைக்கு சப்போர்ட்டாக தான் சொன்னாங்க சரி ரெண்டாயிரத்தி நாலில் அது எதிராக அமைஞ்சு போச்சுங்க இன்னும் சொல்ல போனால் நிச்சயமாக வெற்றி வர போகிறோங்கிறனால தான் அவங்க வந்து எலெக்ஷனே போன் பண்ணாலும் சொன்னேன் முன்கூட்டியே தேர்தல் நடத்தினாங்கன்னு சொன்னேன் அப்போ அதிலே மிகப்பெரிய தோல்வி செஞ்சாங்க அதுக்கடுத்து வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு உருவாக்கமாக இருக்கலாம் ஆனால் காமன் மினிமம் எய்ம்னு ஒன்று இருந்துச்சு இந்தியா கூட்டணிக்கு அது என்ன அது ஒரு பொது சிந்தனை இல்ல இல்ல பொது நோக்கம் என்ன நோக்கம் பிஜேபி மீண்டும் ஆட்சி வரக்கூடாது பிஜேபி ஆட்சியை விட்டு அகற்றணும் அதே போல திமுக தேர்தல் அறிக்கையில் பல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் தேர்தல் தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆச்சு அதனால தான் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர் என்ன சொன்னார் மரியாதைக்கு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தேர்தலுக்கில் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அதை வரவேற்கணும்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற பொழுது அவர் வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்குறது வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து யுபிஎ ஒன்று அமைக்கிறப்ப எப்படி காமன் மினிமம் ப்ரோக்ராம் முன்னாலேயே உருவாக்கிறாங்க இல்லை ஆட்சி அமைக்கின்ற பொழுது இடது சைடில் வந்து வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறப்ப ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கப்படும் சொல்லி காமன் மினிமம் ப்ரோக்ராம் உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் யூபிஎ ஒன்றுக்கு வந்து இடதுசாரி சைடு வெளியேருந்து ஆதரவு கொடுத்தாங்க அது போன்றே வந்து தேர்தல்atlasல காமன் மினிமம் プロகிராம் வாய்ப்பு இருக்கு. அதனால காமன் மினிமம் ப்ரோக்ராம் வரலங்கிறதுக்கவே மக்கள் ஓட்டு போடாம மாட்டாங்கிற வாதம் வந்து தவறு. காமன் மினிமம் ஏம் என்ன? குறைந்தபட்சம் இந்த ஆட்சி வரவே கூடாது என்பதை மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காதான். அது அப்படி இல்லையே. களத்தினுடைய கலத்துல அத இருக்கு. அப்படி இல்லையே. இல்ல அத தான நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். கலத்துல அத ரிஃப்ளெக்ட் ஆன்னு சொல்றேன். ரிஃப்ளெக்ட் ஆன்னா கொஞ்சம் டஃப் ஃபைட் அ neck கூட இல்லையே.

ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார போக்கு ஏதாச்சும் ஏற போக்குதான் தான் இந்தியாவில் இருக்குது ஊடகங்களில் அவங்க கைப்பாவையாக இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் இது வர கருத்து கணிப்பை வந்து அப்படியே உண்மையாக எடுத்துகிட்டு விவாதிக்கிறதுங்கிறது ஒரு அர்த்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லை அப்படினாலும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு அறுபது மணி நேரத்தில் என்ன பெனிஃபிட் அவங்க ஏற்கனவே நியூஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறது அதுக்கான அதுக்கான காரணம் சொல்லிட்டேன் சார் வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொன்னார் நான் அந்த விஷயத்தை கூட முன்னேற சொன்னேன் ஒருவேளை அந்த பிஜேபி தனிப்பெருங்கட்சியாக வந்தா வந்தாங்கனாக்க பிரசிடென்ட் அவங்க பிரசிடென்ட்டு அவங்கள வச்சு பிஜேபி ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லுவாங்க கூப்பிட்டவர்கள் ஏழு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த ஏழு நாள் ஒரு குறைந்தபட்சம் ஏழு நாள் கூட கொடுப்பாங்க அந்த ஏழு நாள் டைம்களை அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் மிரட்டலாம் உருட்டலாம் பணம் கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த எம்பி இந்த மினிஸ்டர் தரேன்னு சொல்லலாம் எது வேணாலும் செய்யலாம் அப்போ அப்படிப்பட்ட சூழல்லாம் அதுக்கான எல்லாம் இருக்குது அப்போ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவா உருவாகின்ற பொழுது இந்த எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பின்னணி கருத்து கணிப்பு தேர்தலுக்கு முந்தைய கருக்கணிப்பு கணிப்பு பிஜேபி தான் சொன்னாங்க அப்போ அதெல்லாம் காண்பித்து நாங்க தான் விட்டுவிடுவோம்னு சொன்னாங்க அதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தாங்கள் நடத்தக்கூடிய டேம்பரிங்கை மறைப்பதற்கான சூழ்ச்சி தான் இது எதெல்லாம் நடக்க போகுது அப்படிதான் வந்து மக்கள் ஏற்றுக்க வைக்கிறாங்க அதான் இப்போ நடந்துட்டு இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமா இப்போ வாரம் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒரு இரநூத்தி அறுபது சீட்டு வந்துட்டாங்க ஒரு சுமார் நம்மளும் ஒரு இரநூத்தி இருந்து ஐம்பது நீங்க சொல்ற மாதிரியே வைத்துக்கொள்வோம் ஒரு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு சீட்டு தேவை இருக்கு ஒரு வேலை நாயுடு இங்கே தங்க போயிடுவாரா

அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு மேனுஃபேக்சர்ட் மெஜாரிட்டி தான் ஹரியானாவில் ஃபார்ம் ஆச்சு சேம் திங் தே ட்ரைடு இன் ஹரியானா சேம் திங் தே ட்ரைட் இன் மஹாராஷ்டிரா கோவா அவன் சொந்தமாக மெஜாரிட்டி கிடையாது இப்படி கொண்டு வந்து உடச்சி கிடிச்சு அங்கே கொண்டு வந்து இங்கே வந்து சேர்க்குறது கோவாலையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வந்தாங்க திடீர் மெஜாரிட்டி அங்கே திரிணாமுல் காங்கிரஸில் இருக்கிற ரெண்டு பேரை வந்து கிராஸ் ஓவர் பண்ண வச்சாங்க ரெண்டு இண்டிபெண்ட் அங்கே இது பண்ணாங்க ஸ்மாலர் பார்ட்டிஸ் ஒப்போஸ்தம் இந்த எலெக்ஷன் அதுக்கு பின்னால் சேர்த்தாங்க ஸோ மேனுஃபேக்சரிங் மெஜாரிட்டி தான் அவங்களுடைய கேம் சார் அந்த கேம் வந்து ரெக்கார்ட் இஸ் தேர் ட்ராக்டர்

செகண்ட் அண்ட் தேர்டுக்குள்ளே இதெல்லாம் அவர் சொல்கிறார் இதெல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க நாலாம் தேதி ரிசல்ட் வரும்போது இந்த பதினஞ்சு இருபது பேர் தயார் பண்ணியிருப்பாங்க இவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி லெட்டர் வாங்கி பிரசிடென்ட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க சொல்லுங்க நாகராஜ் சார் சார் முந்நூறு இரநூத்தி எழுபது நீங்கள் தான் அதிலே தானே சார் இருக்கீங்க சொல்ல முடியலையே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டலே சார் சுஃபியான்

தேர்தி நல்லா இருக்கு சேர்ந்த பெண்களுக்கு ஒரு லட்சம் மகாலட்சுமி திட்டம் மக்கள் மதுல ஈர்ப்பு கொடுத்துருக்கல பெண்களுக்கு ஐம்பது அடிக்கலாம் ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க வேற

தேவையே கிடையாது சார் சார் சீட்ல தாமரை ஜெயிக்க போகுது நீங்க அதை தானே சார் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நாகராஜ் ஒன்பது மணி வரைக்கும் அதான் சொல்லி நான் பேசுறேன் நான் கேட்கவே மாட்டேன் நான் பேச பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை ரைட் எல்லாம் நாங்க இருக்கு அதனால நீங்க முன்னூத்தி சொல்லலாம் நானூத்தி சொல்லலாம் முன்னூறு சொல்லலாம் ஆனா நீங்க அதுலேயே தான் சொல்றீங்க சார் சார் தயவு செய்து கடும் போட்டின்னு சொல்லாதீங்க கிடையாது சார் நீங்க தான் சொன்னீங்க சார் கிடையாது தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் தமிழ்நாட்டில் நான் ஏதாவது சொன்னேனா பிஜேபி நாற்பது சீட் ஜெயிச்சு ஐம்பது சீட் ஜெயிச்சு அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு நான் சொன்னேன் கேரளால அந்த அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது எதிர காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாரோ ஒருத்தர் அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னேன் ஆனா ஒரிசால வந்து நான் ஐ டிஃபர் ஐ டிஃபர் ஃப்ரம் தம் இல்ல ஒரிசால பிஜேபி கோயிண்ட் பெர்ஃபார்ம் வெரி குட்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரிசால கூட்டணி வைக்கும் கூட்டணி வைக்கலாம்னு போகும்போது அந்த தொண்டர்கள் வந்து வைக்காதீங்க நாங்க தனியா ஃபைட் பண்ணணும்னு கேட்டதுனால தே லெப்ட் அந்த கூட்டணி ஓகே நீங்க ஃபைட் பண்ணுங்க பார்க்கலாம் புரிஞ்சுக்கிட்டாரு பிஜேபி வச்சால் காலையில் சரி நாகராஜ் சார் நாகராஜில் ரெங்கராஜ் சார் ஒரு மூத்த ஜேர்னலிஸ்டாக நிறைவு கருத்தா ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் இப்போ நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுக்கிடுங்க நிறைய பேசியிருக்கீங்க மக்கள் நிறைய பார்த்துட்டாங்க ஒரு நிதானமான எந்த குழப்பமில்லாத ஒரு வாதம் நம்ம அதுக்கப்புறம் நாலாந்தேதிக்குற பேசுவோம் இந்த செப்பாலஜிஸ்ட்டு இந்த ப்ரிடிஷன் எக்ஸிட் போல் இதை பற்றி சுருக்கமாக ஒரு நிமிஷம் என்ன நடக்கப் போகிறது நாலாந்தேதி சார் என்னை பொறுத்தவரை டெஸ் டூ வேலி ஏன்னா இப்போவே ஸ்டேட் வைடு தான் அவங்க வித வெவ்வேறு சேனல் வந்து வெவ்வேறு ஸ்டேட்டாக போய்ட்டுருக்காங்க இதெல்லாம் முடியறதுக்கு இன்றைக்கி நைட்டு கூட முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னும் செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கே நைன் தேர்ட்டி எயிட் டென்னுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஆமாம் ஸோ அவங்க வந்து இப்போ சில எனக்கு தெரிஞ்சு இந்தியா டுடேலாம் கண்டினியூ டுமாரோ அவங்க லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணாங்க பண்ணி ப்ரெடிஷன் சொல்லிவிட்டு டிஸ்கஷன் வைப்பாங்க வரைக்கும் ஒரு அல்ல நாளைக்கு நைட் வரைக்கும் கண்டிப்பாக அது போகும் மேபி இட் மே ஸ்பில் அவுட் டு தேர்ட் ஃபைனல் பிக்சர் கொடுக்குறது ஸோ ஃபைனல் பிக்சர் நீங்கள் வரும்போது நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பட் தெர் ஆர் சம் ஆமினஸ் ஸ்ட்ரெண்ட்ஸ் ஆஃப் சம் டிக்ளைன் டிக்ளைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட் ஷேர் டிக்ளைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சீட்ஸ் ஆல்சோ அது சீட்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போது அவன் இந்தியா டுடே வந்து சொன்னால் ராஜஸ்தானில் ஏழு சீட் சொன்னால் அது பெரிய விஷயம் சார் ராஜஸ்தானில் ஒரு சீட் கூட வரல ஆமாம் அதே மாதிரி நீங்கள் சத்தீஸ்கடில் ரெண்டு ஹரியானாவில் நாலு அஞ்சு மஹாராஷ்டிராவில் பதினஞ்சு பிஆர் ஆறு கர்நாடகாவில் மூணு நீங்க இப்படியே நீங்க வந்து அவ்வளோதானே அவ்வளவு தானே சொல்லலாம் ஆமா கடைசியில் எங்க வந்து நிற்குதுன்னா ஒரு வாதத்துக்காக செவன்டி சீட்ஸ்னே கூட வைங்க த்ரீ அண்ட் த்ரீ அதான் சொல்ல ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் சரி ஏன்னா நம்ம குமாரசாமி மாதிரி கணக்கெலாம் சொல்லக்கூடாது சரி சொல்றேன் அத மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது பேர் ஒத்து வரலாம் அப்போ டூ தேர்ட்டி ஆச்சுன்னா அது எப்படி மெஜாரிட்டி சார் மெஜாரிட்டி டூ செவன்டி டூவில் இருக்கு சரி அப்போ நீங்கள் என் சேர்க்கணும் இண்டியை சேர்த்தா மேபி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அவங்க அலையன்ஸ் பெரிய லெவலில் போது கிடையாது எக்ஸப்டிங் டிடிபி இன்ஜென்சினா ஒரு ஓரளவுக்கு பட் மற்றலாம் ரெண்டு மூணு ஒன்று இது வரும் மேபி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சீட்ஸு சரி இப்போ டூ தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி போட்டுன்னா டூ சிக்ஸ்டி தானே வருது பேசலாம் டூ செவன்டி டூ வரலையே இப்போ இந்த மாதிரி மேத்தமேட்டிக்கல் மேத்தமேட்டிக்கல் கொஸ்டின்ஸு பசில்ஸ் எல்லாம் கடைசி வர இருக்கும் இது எக்ஸிட் போல்லே இருக்கு அப்போ நீங்கள் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது என்ன ஆகும் ஏன்னா தொகுதிக்கு தொகுதி மாறுது சார் நீங்கள் வந்து இந்தியா இஸ் நாட் யூனிஃபார்ம் கண்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கும் மாநிலத்துக்கு மாநிலம் மாறுது மாநிலத்துக்குள்ளே வெஸ்டர்ன் ஒரு சைடா இருக்கு ஈஸ்டர்ன் ஒன் சைடா இருக்கு சதன் ஒர் சைடா இருக்கு நார்தன் ஒரு சைடா இருக்கு ஓட்டிங் ட்ரெண்ட் அதுக்குள்ள நீங்க உள்ள போனீங்கன்னா ஒரு தொகுதியில புதிநிதி கட்சி மாதிரி ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி மட்டும் வரும் இல்ல தர்மபுரியில ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கூடிய பிஎம்கே ஒரு தொகுதின்னு வரும் இத வந்து ஐசோலேட்டட் ஃபேக்டர்ஸ் ஆனா அந்த ஐசோலேட்டட் ஃபேக்டர்ஸ் வந்து நாடு முழுக்க அது மாதிரி பல இடத்துல பல அது இருக்கு அதனால மூணாவது கேண்டிடேட் நாலாவது சில இடத்துல விட்டு பெறலாம் நீங்க உதாரணத்துக்கு சொல்றீங்க எண்டிஏ காங்கிரஸ் கூட வராம

தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பெலாம் நம்ம வந்து ரொம்ப அழகாக பேசியிருக்கோம் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அதனுடைய பீசபிலிட்டிஸ் எப்படி இருந்தது இன்னும் இது மாதிரியான சேஞ்சஸ்லாம் எப்படி வரப்போகுது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அறுபது மணி நேரம் அப்படிங்கிறதுலாம் ரெங்கராஜும் டாக்டர் ரவீந்திரநாத் நம்முடைய நாகராஜன் ஹிந்து பத்திரிகையினுடைய திருத்தோளர் ராமகிருஷ்ணன்லாம் எல்லாருமே பேசினாங்க உண்மையிலே மக்களுக்கும் கட்சிகளுக்கும் இடையே ஒரு குழப்பங்கள் இன்னும் நடைபெற்று தான் இருக்கிறது இந்தியா கூட்டணி வர வேண்டும் என்ற ஆதரவாளர்கள் அவங்க மத்தியில் சில கால்குலேஷனை அப்படி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி போட்டால் அப்படி வந்துருமா அப்படி போட்டால் இப்படி வருமானு ஆனால் பிஜேபி வலதுசாரி மக்கள் அவர்கள் உறுதியான நம்பிக்கையில் மற்றமுறை மோடி வந்து விட்டார் என்று நம்புகிறார்கள் இதெல்லாம் நாங்கள் இப்போ சொல்ல முடியாது கவுண்டிங் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும் அதுவரை ஜெயாப்புளஸ் தொலைக்காட்சி தமிழ்நாட்டு மக்களோடு உலகெங்கும் வாழுகிற தமிழ் மக்களோடு காத்திருக்கிறது எமது விருந்தினர்கள் அனைவருக்கும் நான் உழப்பூர்வமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நேர்களே மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நான் உங்கள் சுஃபியான் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய தேர்தல் கருத்து கணிப்புகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன் இந்த மாலை நேரத்தில் நன்றி மீண்டும் சந்திக்கின்றேன்